ராணி. ஏன் அப்படி மறைந்து நின்று பார்க்கிறாய்? நேராக பார்த்தால் திருஷ்டி பட்டு விடுமே என்று. ஆஹா, புறப்பட்டு விட்டீர்களா? ஆம், குலசேகரன் எனக்காக காத்துக் கொண்டிருப்பான். பாவம், ஒரு நிமிடம் கூட பிரிவை தாங்க முடியாதல்லவா? உண்மையை சொன்னால் உங்கள் இருவரையும் பார்த்து எனக்கு பொறாமையாக உள்ளது. ஏன், என் நண்பன் செய்த பாவம் என்னவோ? பாவம் அல்ல, புண்ணியம், மகா பாக்கியம். நான் அந்த பாக்கியம் செய்தால் தாங்கள் எந்நேரமும் என்னுடனே இருப்பீர்கள் அல்லவா? அப்பாவி பெண்ணே, நீ என்னுடைய மனைவி, என் இதயத்தின் ராணி. நீ நீயே நான், நானே நீ. இனி வேறென்ன வேண்டும்? வசந்த மண்டபத்திற்கு போகலாமா? போகலாம், இரவு நேரம் உகந்தது. வரட்டுமா? மதனா. தந்தையே, இவ்வளவு ஆனந்தமாக எங்கே புறப்பட்டு விட்டாய்? வேறு எங்கு, எங்கள் குலசேகரனுடன் ஆனந்தமாய் பொழுதை கழிக்க. சரிதானே இளவரசே, சாம்ராஜ்ய மணிமுகுடத்தை அதிவிரைவில் தரிக்கப் போகும் தாங்கள் இப்படி பொறுப்பை மறந்து நடந்து கொள்வது நியாயம்தானா? மகா மந்திரி, முடிசூட்டிய பிறகு வேடிக்கைகளுக்கும் வினோதங்களுக்கும் நேரம் எங்கே இருக்கும்? அதுவரையிலாவது சந்தோஷமாக காலத்தை கழிக்கட்டும். சென்று வா மகனே. விவாகம் நம் பிள்ளைகளின் நட்பை முறிக்கும் என்று நினைத்தேன். இன்னும் நெருக்கத்தை உருவாக்கியது பிரபு. இவர்களின் நட்பு ஈடு இணையற்றது. மந்தாரவல்லி. சுவாமி, நான் சதா இளவரசரோடு இருக்கிறேன் என்றும், உன்னை தனியாக விட்டு செல்கிறேன் என்றும் உன் மனதில் ஏதாவது? ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? நீங்கள்தான் என் தெய்வம், நீங்கள்தான் என் உலகம். உங்கள் ஆனந்தம்தான் என் ஆனந்தம். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் கனவில் கூட நடந்து கொள்ள மாட்டேன். ஆஹா, எவ்வளவு உத்தமையாக இருக்கிறாய்! உன்னை மனைவியாக அடைந்து நான் மிகவும் பாக்கியசாலி. அதோ இளவரசர் வந்துவிட்டார், சென்று வரட்டுமா? நண்பர்களே, நலம்தானே? பூதபதி, ஆசிரமத்திற்குத்தானா? ஆம் குலசேகரா. குருதேவருக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துவிடு. ஆகட்டும் இளவரசே, வருகிறேன். குலசேகரா, இன்று நம்முடைய விளையாட்டை பூதபதியுடன் தொடங்கலாமா? ஆகட்டும். என்ன இது குழந்தைத்தனம்? கல்வி கற்றீர்கள், விவாகமும் நடந்தது, சாம்ராஜ்யத்தின் பொறுப்பான பதவிகளையும் ஏற்கப் போகிறீர்கள். இன்னும் எதற்கு இந்த சிறுபிள்ளை விளையாட்டு? பூதபதி, உனக்கு தெரியும் அல்லவா, இளவரசர் ஜீவஹிம்சை செய்ய மாட்டார். இவ்விளையாட்டு மூலமாக பொழுதுபோக்குடன் எங்களுக்கு பயிற்சியும் கிடைக்கிறது. உடைந்த மண்பாண்டங்களுக்கு பதிலாக செம்பு குடங்களை வழங்கச் சொல்லி கஜானா காப்பீட்டாளருக்கு உத்தரவிட்டோமே. உத்தரவிட்டீர்கள். மன்னரின் மகன் எது செய்தாலும் சரி. பால்ய சிநேகிதர்கள் என்ற காரணத்தால் மனதில் பட்டதை கூறினேன், வருகிறேன். இளவரசி,
பூதபதி சொல்வதும் ஒரு வகையில் உண்மைதான். அவன் பேச்சை விடு. அங்கே பார், அங்கு மேல் வரிசையில் இருக்கும் மூன்றாவது பானை. நாகரத்னா, இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தாண்டி இளவரசர் உன் பானையை தான் அடிச்சாரு. இந்த முறை எந்த பானை என்று சொல்ல மாட்டேன். சபாஷ் குலசேகரா, என்ன அதிர்ஷ்டி உனக்கு? இன்னையோட ஒரு வாரம் ஆச்சு, அவர் கல்ல என் பானை மேலேயே விட மாட்டேங்குது. என் மாமியார் தொல்லை தாங்க முடியாம இன்னைக்கு ரெண்டு பானை கொண்டு வந்தேன். உனக்கும் கிடைக்க போது செம்பு கொடம். என்ன புண்ணியம், என்ன புண்ணியம், இன்னைக்கு எல்லாருக்கும் செம்பு கொடம் கிடைக்கும். வாங்கடி போ. வாங்க. பூதபதி, ஏன் வைத்தக்கன் எடுக்காமல் பார்க்கிறாய்? ஆஹா, உன்னை இன்று எவ்வளவு நேரம் பார்த்தாலும் என் ஆசை தீரவில்லை. இதோ அப்படி பார்க்க வேண்டாம்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். கனகவல்லி, கல்வி கற்று முடிந்தாலும் உனக்காகத்தானே இந்த ஆசிரமத்திலேயே நான் இருக்கின்றேன். உன்னை பார்த்து கொண்டே இருப்பதால் என்னையே நான் மறக்கின்றேன். கண்களை மூடினாலும் நீதான், கண்களை திறந்தாலும் நீதான். என் மனம் என் வசம் இல்லை கனகா. கடைசி தடவையா சொல்ற, இன்னொரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டுடும். கனகவல்லி, எத்தனை மென்மையானவள் நீ! இருந்தும் உன் மனம் மட்டும் ஏன் கடினமாக உள்ளது? உன்னை மனப்பூர்வமாக காதலிக்கின்றேன், உன்னை யாசிக்கிறேன் கனகவல்லி. என்னை ஏற்றுக்கொள் கண்ணே. கொந்தளிக்கும் என் இதயத்தை உன் பூவிழி பார்வையை வீசி குளிரவை. அன்போடு என்னை ஒருமுறை. ஜாக்கிரதை, என்னை யார் என்று நினைத்தாய்? கனகவல்லி, வழி மறிக்காதே, எனக்கு நேரமாச்சு, நான் போகணும். எங்கே? அந்த மதன காமராஜனை பார்ப்பதற்கு தானே? அவன் மனமானவன், உன்னை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவன் இணங்கினாலும் குலசேகரன் உன்னை நெருங்க விட மாட்டான். கனகவல்லி, நான் சொல்வதை கேள். மதனன் முடிசூடப் போகும் மன்னன், நீயோ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பிராமண பெண். எட்டாத கணிக்கு ஆசைப்படாதே, நம் இருவருக்கு தான் பொருத்தம். என் பேச்சை கேள் கனகவல்லி. கனகவல்லி, நான் சொல்வதை கேள். என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏமாற்றி விடாதே. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள். என்ன இந்த துராச்சாரம், குரு துரோகி! இதுவா உன் குருதட்சணை? என் புதல்வியை அவமானிக்கிறாயா? குருதேவா, குருவாயை அனுபவிப்பாய். இனி வேற்று மங்கையை நீ அபகரிக்க நினைத்தால் பிரம்மராட்சசனாக மாறிவிடுவாய். குருதேவா, குருதேவா, மன்னித்து விடுங்கள் குருதேவா. குருகுல ஆசிரமத்தின் விதிமுறைகளை மீறிய உன்னை போன்ற பாவிகளுக்கு மன்னிப்பு ஒரு காலம் கிடைக்காது. உன் காமத்தி உன்னையே சுட்டெரிக்கும். குருதேவா, செல்வனின் தவறை தந்தை மன்னிக்க மாட்டாரா? அறியாமையில் பிழை செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் குருதேவா. இல்லை என்றால் தங்கள் பாத தலங்களிலேயே என் உயிரை நீத்து விடுவேன். என்னை மன்னித்து விடுங்கள் குருதேவா, மன்னித்து விடுங்கள். மனம் இறங்கி, நான் உன்னை மன்னித்தாலும் என் வாக்கு உன்னை மன்னிக்காது மகனே. சாபத்தை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் என்றைக்கு உன் அறக்க உடலின் மீது சுயநலமற்றவனின் வாழ் பிரயோகம் நடக்குமோ அன்றைக்குத்தான் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். தன்னியனானேன் குருதேவா. போய்விடு, இனி உனக்கு ஆசிரமத்தில் இடம் கிடையாது. போய்விடு குருதேவா. இளவரசி, வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அந்த புறத்திற்கு செல்வோமா? ஏன்,
இன்று ஏதாவது விசேஷமா? விசேஷம் இல்லை இளவரசி, எனக்கு பசி வந்தது போல் இருக்கிறது. குலசேகரா, இவ்விடத்தில் நான் என்னையே மறக்கிறேன். இந்த சுந்தர வனத்தை விட்டு ராஜபவனத்திற்கு செல்ல ஏனோ என்னுடைய மனம் அங்கீகரிக்க மறக்கிறது. நீ சென்று உணவருந்தி வா. நீங்கள் உண்ணாமல் நான் மட்டும் எப்படி? அப்படியென்றால் ஒன்று செய், நம் இருவருக்கும் உணவை இங்கே எடுத்து வா, சேர்ந்தே உணவருந்தலாம். தங்கள் சித்தம். ஆனால் என்ன தயக்கம்? உங்களை தனியாக விட்டுவிட்டு? பயப்படாதே, சென்று விரைந்து வா. இதோ நொடியில் வருகிறேன். குலசேகரன் தனியாக போகிறானே என்றால் மதன காமராஜன் வனத்தில் தான் இருக்க வேண்டும். அப்பா, எத்தனை நாள் கழித்து அவகாசம் கிடைத்துள்ளது. மதனா, மகேந்திரகிரி சாம்ராஜ்யத்தின் இளவரசரை கண்டதும் நான் செய்த பிழையை மன்னித்து விடுங்கள். அது உன்னுடைய பிழை அல்ல. ஆனந்தமானது எல்லையை தாண்டும் போது, மனமானது மகிழ்ச்சியின் கடலில் மூழ்கும் போது, தனிமையில் இந்த பரவசம் தவிர்க்க முடியாதது. தாங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீர்களே, உங்கள் நண்பர் குலசேகரன் எங்கே? அந்த புறம் சென்றிருக்கிறான். ஏன்? ஒன்றும் இல்லை. எத்தனையோ நாட்களாக என் மனதில் ஒரு சந்தேகம். வித்தையின் அரசர் விருபாக்ஷரின் ஒரே ஒரு புதல்விக்கு சந்தேகமா? விசித்திரமாக இருக்கிறதே. அதை தீர்த்து வைக்கும் சாமர்த்தியம் மதனருக்குதான் உண்டு, அந்நியருக்கு அது அசாத்தியம். உன்னுடைய அந்த சங்கடமான சந்தேகம் என்ன? சந்திரனை கண்டதும் அல்லியும், சூரியனை கண்டதும் தாமரையும் ஏன் மலர வேண்டும்? என்ன? மலரை கண்டதும் வண்டு, மேகத்தை பார்த்ததும் மயில் எதற்காக ஆடுகின்றன? வசந்தம் வந்ததும் குயிலும், வாலிபம் வந்ததும் இதயமும் ஏன் பாட வேண்டும்? இவ்வளவு அப்பாவி பெண்ணாக இருக்கிறாயே, அதுதான் இயற்கையின் ரகசியம், அனுராக பந்தம். இதைத்தான் சொல்வார்கள் காதல் என்று. போதும் பிரபு. அப்பா, கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. காதல் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? அதை விவரிக்க என்னால் இயலாது. விவரிக்க உங்களால் முடியாவிட்டால் என்ன? இது மதிக்கட்ட செயல். உயர்ந்த குலத்தில் பிறந்த உனக்கு கீழ்த்தரமான எண்ணமா? நீ என் சகோதரிக்கு சமம். மதனா, தேடி வந்தேன். என் கோரிக்கையை நிறைவேற்று, விலகி போகாதே. இந்த அபாக்கியவதியின் வாழ்க்கையை ஆனந்தமயமாக்க மாட்டாயா? இதய சமுத்திரத்திலிருந்து பொங்கி வழியும் என் காதலை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? முடியாது. இந்த பாதகத்தை விட மரணமே மேல். மதனா, போகாதே. உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை விட்டு போகாதே. விடமாட்டேன். என் உயிரே போனாலும் நான் உன்னை விடமாட்டேன். கல் நெஞ்சு காரணே, விட்டு போகின்றாயா? போ, அடிபட்ட பாம்பு கொத்தாமல் விடாது என்று மறக்காதே. என் காதலை உதாசீனப்படுத்திவிட்டாய். ஒரு பெண் சாதிப்பதற்கு உயிரை கொடுப்பாள், அதுவே சங்கடப்பட்டால் உயிரையும் எடுப்பாள். பழி தீர்த்துக் கொள்வேன், உன்னை அழைப்பேன். சித்திரவதை செய்கிறேன். உடைந்த என் இதயத்தில் இருப்பது முற்றிலும் பகைதான், பகைதான், பகை. அப்பா! அம்மா! கனகவல்லி, என்ன இந்த கோரம்? எப்படி இது நடந்ததம்மா? சொல்லம்மா. எப்படி சொல்வேன்? எதை பற்றி சொல்வேன் அப்பா? அதை என் வாயால் எப்படி சொல்வேன்? அவமானம், ஈன செயல், நான் தனிமையில். யார் அது? யார் இந்த ஈன செயலை செய்ய துணிந்த கொடியவன்? வேறு யார்? இளவரசன் மதன காமராஜன். மதன காமராஜன்? அடே மதனா, அவ்வளவு மதமா உனக்கு? மகேந்திரவர்மா, உன்னுடைய தர்ம பரிபாலனையில் ஒரு அபலை பெண்ணின் மீது துராச்சாரமா?
பட்ட பகலிலேயே இந்த பேதை பெண் மீது பலாத்காரமா? குருதேவா, தங்கள் புதல்வியின் மீது பலாத்காரமா? அதுவும் பட்டப்பகலில் நடந்திருக்கிறது. அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நிச்சயமாக. மகாராஜாவின் மரியாதையை பெறும் தங்கள் புதல்வுக்கே இந்த கொடுமை என்றால் இனி சாமானிய மக்களின் நிலைமை? அதையே தான் நானும் கேட்கிறேன். ஏகாந்த பிரதேசத்தில் ஒரு கன்னியை பலாத்காரம் செய்த மிருகத்திற்கு, கூட பிறக்காவிடனும் கூட பிறந்தவளுக்கு சமமானவளை பலாத்காரம் செய்த காமாந்தகனுக்கு, கள்ளம் கபடம் தெரியாத ஒரு கன்னி பெண்ணை கண்மூடித்தனமாக கெடுத்த பாவிக்கு என்ன தண்டனை என்று தீர்மானியுங்கள். தர்ம அதர்மத்தை நிர்ணயிங்கள். குருதேவா, சகல தர்ம சாஸ்திரங்களையும் கரைத்துக் குடித்தவரான தங்களுக்கு தெரியாததா, இந்த கொடுமையை செய்த அந்த பாதகனுக்கு சரியான தண்டனை மரண தண்டனை. மரண தண்டனை மதனா? மரண தண்டனை நிறைவேற்றுங்கள். மரண தண்டனையை மதம் பிடித்து அலையும் உங்கள் அருமை புதல்வன் மதன காமராஜர். குருதேவா, இளவரசராய் இந்த கொடுமையை செய்தது? ஆம், இளவரசரேதான். நம்ப முடியவில்லையா? ராஜா, ஏன் இந்த ஆழ்ந்த யோசனை? பெற்றெடுத்த மகன் என்று சொன்னதும் பிள்ளை பாசம் பொங்குகிறதா? அசம்பவம். அந்த மிருகம் என் புதல்வனே அல்ல. பிரபு, உணர்ச்சி வசத்தால் எடுக்கப்படும் முடிவு அபாயகரமானது. இளவரசர், மகேந்திரகிரி மகா சாம்ராஜ்யத்தின் வருங்கால மன்னன் என்ற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த கொடுமையை செய்து விட்டானே. தனது பொது வாழ்க்கையில் நாட்டு மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டியவன் இவ்வளவு ஈனமற்ற செயலை செய்து விட்டானே. அவனை உன்னிக்க கூடாது. என் மைந்தனாக இருந்தாலும் சரி, மன்னிப்பு கிடையாது. அந்த ஆண்டவனின் வரப்பிரசாதத்தால் இந்த அன்பு செல்வனுக்கு சிறச்சேதம் விதிக்கிறேன். மாமனாரே, கரங்கள் ஜோடித்து வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் மைந்தனுக்கு உயிர் பிச்சை அளியுங்கள். உங்கள் மருமகளுக்கு சௌபாகிய வரத்தை கொடுங்கள். எனது மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள். முடியாதம்மா, என்னை மன்னித்து விடு. இது நீதி தேவனின் கட்டளை. என் தர்மத்தை நான் மீறவும் முடியாது, தண்டனையை தவிர்க்கவும் முடியாது. என் பதி ஒருபோதும் அந்த கொடுமையை செய்ய மாட்டார். என்னால் நம்ப முடியவில்லை. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். பிரபு, குற்றம் சுமத்தப்பட்டதே தவிர நிரூபிக்கப்படவில்லையே. அதற்கு அவசியமில்லை. குருதேவரின் வாக்கு பிரம்ம வாக்கு. குருதேவா, தங்களுக்கு நடந்த அநியாயத்தை நினைத்து வருந்துகிறேன். குற்றவாளிக்கு உடனே தண்டனையை வழங்குகிறேன். தளபதி. பிரபு, மதன காமராஜன் எங்கிருந்தாலும் சரி, நான் ஆணையிட்டதாக சொல்லி சிறச்சேதம் செய்யும். இதோ அதிகார முத்திரை. இளவரசி, இளவரசி, என்ன நடந்ததம்மா? என்ன ஆயிற்று? முடிந்து விட்டது. எனது வாழ்க்கை நாசமாகி விட்டது. என் பிராணநாதர், என்ன நடந்ததம்மா? இளவரசருக்கு என்ன நடந்தது சொல்லுங்கள். குருபுத்ரி கனகவலியை பலாத்காரம் செய்தார் என்று மகாராஜா இளவரசருக்கு மரண தண்டனை விதித்தார். அப்பற்ற போய் எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத உத்தமர் கனவில் கூட இந்த நீச்ச காரியத்தை செய்ய மாட்டார். நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன் தாயே. தண்டனையை விதித்து விட்டார். தளபதி சென்றுள்ளார். என்ன கோரம் நேருமோ? இளவரசர் உயிரை காப்பாற்றுவேன். அந்த கடவுளே குறுக்கே வந்தாலும் என் ஆறு நண்பனை காப்பாற்றுவேன். மந்தாரவல்லி, சீக்கிரமாக சென்று என் ரகசிய உடுப்புகளும் 1000 பொற்காசுகளையும் கொண்டு வந்து கொடுத்து. தேவைதான், சிறச்சேதம் அவசியம் தேவைதான். குருபுத்திரியை பலாத்காரம் செய்தேன் என்ற வீண்பழியை சுமந்து கொண்டு இப்புவியில் வாழ்வதை விட ஒரே கணத்தில் ஆனந்தமாக மடிவது மேல். இளவரசி, அது மறுக்காமல் மகாராஜாவின் ஆணையை நிறைவேற்றுவது நம் கடமை. சேவகர்களான நீங்களும் இளவரசனான நானும் அரச கட்டளையை அவமதிக்க கூடாது. வாருங்கள், பலிபீடத்திற்கு செல்வோம். Thank you.
குலசேகரா, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? நீ என்ன செய்துள்ளாய் தெரியுமா? தெரியும். அநியாயமாக உங்கள் உயிர் பறிபோகும் பொழுது நான் பார்த்துக் கொண்டு சும்மா இருப்பேனா? நியாயத்திற்காக நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். என் பேச்சை கேளுங்கள். மகாராஜாவிற்கு உண்மை தெரியும் வரை நாம் இந்த நாட்டில் இருப்பது நல்லதல்ல. வாருங்கள் போவோம். குதிரை செலுத்தும் கைவண்ணமும் அவர் உருவத்தையும் பார்த்தால் நிச்சயமாக அவர் குலசேகரனாக கடவுளின் கருணையால் நம் கையால் ஒரு பாவம் செய்வதை தவிர்த்து விட்டார். வாருங்கள், மகாராஜாவிடம் முறையிடுவோம். உனக்கு எவ்வளவு அநியாயம் செய்துவிட்டேன். உன்னை பார்க்கும் பொழுது எனது உள்ளம் தவமிருந்து பெற்ற ஒரே வாரிசை, வம்சத்தை காக்க வேண்டியவனை, குல விளக்கை, தர்மத்திற்கு தாரை வார்த்து விட்டேன். உன் வாழ்க்கையை பாழாக்கி விட்டேன் அம்மா. பிரபு, அம்மா பவானி, முடிந்து விட்டதா? என் மாந்தலியை பறிப்போய் விட்டதா? மன்னர் மன்னிக்க வேண்டும். மகா மந்திரியின் புதல்வர் மாறுவேடத்தில் எங்களை வழிமறித்து இளவரசரை தப்பிக்க செய்தார். தளபதி, பிரபு, தக்க படையுடன் சென்று எங்கிருந்தாலும் சரி அந்த துரோகிகளை பிடித்துக் கொண்டு வாருங்கள். முரண் பிடித்தால் முடித்து விடுங்கள். வந்திருக்கும் ஆபத்தை தவிர்த்து என்னை காத்து ரட்சிக்கும் சக்தி உனக்கு மட்டும்தான் உண்டு. என் பதியை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாயா? மாதா, என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்ற மாட்டாயா? ஒரு குறையுமின்றி என் கணவரை வீடு திரும்ப செய்தால் தினமும் இந்த கரங்களினால் லட்ச பூக்கள் கொண்டு பூஜை செய்கிறேன் அம்மா. கோடி வத்திகளால் தீபம் ஏற்றி நிரந்தர அன்னதானம் செய்கிறேன் அம்மா. ஆகாரமின்றி உன் பாத தீர்த்தத்தை மட்டும் சேவித்து அவர் வருகைக்காக நான் காத்திருப்பேன் அம்மா. அவரை காப்பாற்றமா, காப்பாற்று அம்மா. அன்னபரணி அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. ராம லக்ஷ்மணர் மாதிரி ரெண்டு அரசகுமாரர்கள் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க தம்பி, வாங்க 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 வாங்க. பாவம், ரொம்ப களைச்சு போயிருப்பீங்கல்ல. ஆம் தாயே. டே கணபதி, அந்த குதிரைகளை கட்டி போட்டு அதுக்கு தண்ணி வை. சரிங்கம்மா. உங்களுக்கு எந்த ஊர் தம்பி? நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வருகிறோம். இன்றைக்கு இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். உணவு வசதிகள் செய்து தர முடியுமா? கண்டிப்பா தம்பி. நல்லா கேட்டுக்க போங்க. அவங்க பேரே அன்னபூர்ணி அம்மா, அதுலயும் புண்ணியத்துக்காக பாடுபடுறவங்க. இத பாருங்க அன்னபூர்ணி அம்மா, நீங்க சமையல் ஏற்பாடுகளை கவனிங்க. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேணுகோபால சுவாமி ஆலயத்துக்கு கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சு அழைச்சிட்டு வரேன். சரியா? நீங்க சமையல பாருங்க. நீங்க நிச்சயம் பார்த்தாக வேண்டிய ஆலயம் தான். அது ஒரு அபூர்வ கலைக்கூடம். ஆஹாஹாஹா, என்ன சிற்பங்கள், என்ன கைவண்ணம். இந்த பகுதியிலேயே ரொம்ப புகழ் வாய்ந்த ஆலயம் தம்பி. அப்படியா என்றால் அவசியம் பார்க்க வேண்டும். குலசேகரா, செல்வோமா? ஆகட்டும், வாங்க போகலாம்.
குலசேகரா, பார்த்தாயா, பார்த்தாயா அந்த ஜெகதேக சுந்தரியை? ஆகா, என்ன ஒரு சௌந்தர்யம்! குலசேகரா, அவள் பெயர் என்ன? யார் அந்த சுந்தரி? என் மீது மன்மத பாணத்தை பிரயோகித்து என் மனதை கொள்ளை கொண்டவள், என்னை பரவசத்தில் ஆழ்த்தியவள், கையில் மாலையோடு என்னை மணப்பாயா என்று மயங்க வைப்பவள், மௌன மொழியால் எனக்காக காத்திருப்பதாக கூறுகிறாள். சுந்தரி, சுந்தரி! மதனா, என்ன இந்த பைத்தியக்காரத்தனம்? அது வெறும் சிற்பம், ஜீவமற்றது. வா, உனக்கு காட்டுகிறேன். இந்த உயிரில்லாத சிற்பத்துக்காகவா கவி பாடினாய்? வெறும் கற்சிலையா? செதுக்கப்பட்ட பதுமைதானா? அப்படியென்றால் என் சுந்தரி எங்கே? எங்கே என் சுந்தரி? சுந்தரி, சுந்தரி! மதனா, 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 மதனா! யாரெங்கே? தண்ணீர் கொண்டு வாருங்கள். மதனா, 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 மதனா! மதனா, மதனா, மதனா! ஐயா, ஜாக்கிரதை! அவசரப்பட்டு எழுப்பினீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாகும். இது சாதாரண பிரமை இல்ல, ஆளையே விழுங்கக்கூடிய பயங்கரமானது. இந்த பதுமை போன்ற சுந்தரியை நேர்ல நிறுத்தலன்னா உங்க நண்பனுக்கு நினைவு திரும்பாது. பரந்தாமா, என்ன ஒரு சங்கடமான நிலைக்கு என்னை ஆளாக்கி விட்டாய்! அந்த பதுமைக்கு உயிர் கொடுக்க என்னால் முடியுமா? நீங்களே சொல்லுங்கள் சுவாமி, யார் அந்த மங்கை? இந்த உருவம் படைத்த ஒருத்தி எங்கேயாவது இருக்கிறாளா? எனக்கு தெரியாது தம்பி, ஆனா இந்த சிற்பத்தை செதுக்கிய சிற்பியை தெரியும். யார் அவர்? எங்கே இருப்பார்? இங்கதான் பக்கத்து ஊர்ல இருக்காரு. அவர் பேரு சிற்பி சங்கரலிங்கம். அவரை கேட்டா எல்லா விஷயங்களும் தெரியும். சிற்பி சங்கரலிங்கம், இப்ப உன் நண்பனுக்கு ஓய்வு ரொம்ப அவசியம். ஆம் சுவாமி, கொஞ்சம் உதவி செய்யுங்கள். உன் மோகன சுந்தரி எந்த உலகில் இருந்தாலும் சரி, என் உயிரை கொடுத்தாவது அழைத்து வருகிறேன். இதுவரை நகமும் சதையும் போல ஒன்றாக இருந்தோம், இப்பொழுது தனியாக விட்டு செல்ல வேண்டும் என்றால் உன் நன்மைக்காக அவசியம் செல்லத்தான் வேண்டும். மதனா, அம்மா, நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தைரியத்தில் செல்கிறேன். என் பஞ்ச பிராணங்களை இங்கேயே விட்டு செல்கிறேன். ஒரு விஷயம். என்ன தம்பி? எதிரிகள் எங்களை பிடிக்க திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் நண்பனை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஐயோ தம்பி, நீ இத சொல்லணுமா? பெத்த புள்ளைய போல கண்ணை இம காக்கிற மாதிரி பாத்துக்கிற. சந்தோஷம் அம்மா. நிம்மதியா போயிட்டு வாங்க தம்பி, சீக்கிரமா வெற்றியோடு திரும்பி வாங்க. அது வரைக்கும் உங்க நண்பனுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம். அந்த சிற்பத்தை செதுக்கினது நான் தான். ஆனா அதுல விந்த என்னன்னா, அதை நான் மனசுல யூகிச்சுக்கிட்டே செதுக்கினேன். என்றால் அது கற்பனை மட்டும்தானா? அதை போன்ற மங்கை நிஜத்தில் இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை நான் ஒரு தலைமுடிய ஆதாரமா வச்சுதான் செதுக்கினேன். என்ன தலைமுடியா? நான் ரத்னகிரியில சிற்பி அமிர்தலிங்கத்துக்கிட்ட சிஷியனா இருக்கும்போது அவர் என்னை பரிச்சுக்கிறதுக்காக ஒரு அபூர்வமான, ஒரு அழகான தலைமுடியை கொடுத்து அதை ஆதாரமா வச்சுக்கிட்ட ஒரு பரிபூர்ண பதுமையை செதுக்க சொன்னாரு. நீங்க பார்த்தது அந்த சிற்பத்தை தான். தலைமுடி இருந்தா தலை இருக்கணும், தலை இருந்தா சுந்தரி இருந்துதானே ஆகணும். ஆஹா, ஐயா, அந்த தலைமுடி யாருடையது என்று தெரியுமா? அது மட்டும் எனக்கு தெரியாது. வேணும்னா என் குருநாதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ரத்னகிரியில சிற்பி அமிர்தலிங்கன்னா ரொம்ப பிரபலம். நான் சென்று வரட்டுமா? உங்களுக்கு மிகவும் தொந்தரவு கொடுத்து விட்டேன். இதுல தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? போயிட்டு வாங்க. ஏ ஜகத் ரட்சகா, மகேந்திரகிரி ஆஸ்தான பண்டிதர் முத்துக்குமாரர் மகனான இந்த கருப்பையாவ எப்படியோ ரத்னகிரி கொண்டு வந்து சேர்த்துட்ட, ரொம்ப சந்தோஷம். டேய் தின்னி பண்டாரமே, சாப்பாட்டு ராமா, உனக்கெதுக்கடா கல்யாணம்? சீச்சி, போன விரட்டின எங்க அப்பாவுக்கு. ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு நான் யாருன்னு காட்டணும்? என்னானாலும் சரி. அத்தரி பாச்சா, என்னங்க உங்களைத்தான்
என்னங்க இந்த ஊர் பேர் என்னங்க? ரத்னகிரி. இந்த ரத்னகிரியில அழகான பொண்ணுங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். கல்யாணம் செஞ்சுக்கலான் தான் வந்தேன். இந்த ஊர்ல அடி எடுத்து வச்சதும் உங்க முகத்தை தான் பார்த்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னது முகத்தை பாரு, முகத்தை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டாரா? கல்யாணம் போய வேலையை பார்த்துக்கிட்டு. எட்ட மாட்டேங்குது. ஏய், உனக்கு சொல்ல புரியாது, உடம்பு எப்படி இருக்கு? ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? ஓஹோ, நல்லா இருக்குதே. நான் உன் பின்னாடி வரேனா? நீ தான் எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க. நான் பாட்டுக்கு ஏன் வழியில போய்கிட்டு இருக்கேன்? வந்து வம்பாளது. ஓஹோ, அப்படியா? சரி வா, உனக்கு வச்சிருக்க. இன்னைக்கு எப்படியாவது ஒரு கை பாத்திர வேண்டியதா? என்னமா பாருங்கப்பா, ஒரு பொம்பளை போக்கிரி என் பின்னாடியே வீடு வரைக்கும் வந்துட்டான். யாருமா அவன்? இந்த முத்துக்குமரம் பொண்ண துரத்துறவன் யாரு? அவன் குடல உருவி மாலைய போட்டுப்பேன். அவன் உயிர் எடுக்காம விட மாட்டேன். எங்க இருக்கான் சொல்லு. அத பாருங்கப்பா, வாசல்லயே நிக்கிறான். இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் முதுகெலும்பு உடைச்சிடறேன். என்னையா இப்படி பயந்து போற? பயமா? எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. இது எங்க மாமனார் வீடு. இதுக்கு ஒரு கொல்ல வாசல் இருந்தது. அது என்ன ஆச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். கொல்ல வாசல் கொல்ல பக்கமா இருக்கும். இப்படியே போ. இப்படியே வா. அப்படித்தான் நான் போறேன். கொல்ல வாசல வீதியில தேடிக்கிட்டு இருக்கான் கீருக்கு பய. ரெண்டடி வாங்கினா ஒரு மாசத்துக்கு எழுதிருக்க முடியாது. உனக்கு இன்னைக்கு மண்ணை உடைக்காம விட மாட்டேன். கொன்னு போட்டு போட்டுக்கிறேன். இப்பவாவது விடுங்களே. எங்கிட்டே உங்ககிட்டே கட்டுறியா? ஆமா. என்னப்பா? அவன் தோலை உரிச்சு புளிய மரத்துல காய போட்டேன். திரும்பாகமா ஓட சொல்லிட்டேன். தோப்புக்காரன் கூட போட வச்சேன். இனி இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். நல்ல வேலை செஞ்சீங்க. அவனுக்கு அது வேணும். சாப்பிட வரீங்களா? சீக்கிரமா பரிமாறுமா, நான் போய் கை கழுவிட்டு வரேன். எங்கம்மா குழுக்கட்டை வெச்சேனே? வெச்சியா? சாப்பிட்டேன், சாப்பிட்டே இருப்பேன். செத்து சொர்க்கத்துல இருக்காம்மா. உங்க அம்மா பண்ணுவா பாரு குழுக்கட்டை. ஆஹா, அப்படி சமைச்சுக்கிட்டே இருப்பா, இப்படி போட்டுக்கிட்டே இருப்பா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எத்தனை சாப்பிட்டேன், என்ன பண்ணுவேன்னு ஒண்ணுமே தெரியாதுமா. என்னம்மா குழுக்கட்டையே வைக்கல? வெச்சேனேப்பா. வெச்சியா? சாப்பிட்டனா? சாப்பிட்டே இருப்பேன். அதாம்மா இந்த கொழுக்கட்டை கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதான். அப்பவும் இப்படித்தான், இப்பவும் இப்படித்தான். கொழுக்கட்டை பேரை சொன்னாலே நான் என்னையே மறந்துடுவேன். பொழுது சாய போது, நான் போய் மண் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா இது வரப்பா.
என்னப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, கோழிக்கட்டை சாப்பிட்டேன்ன தவிர ருசியே தெரியலம்மா. போற வழியில பொழுது போறதுக்கு ஒரு ரெண்டு கோழிக்கட்டை இருந்தா கூட. சரிப்பா. என்ன ருசி, என்ன ருசி! இப்படி நூத்து கணக்கில் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அம்மாடி, இன்னும் ஒன்னே ஒண்ணு. எங்க அப்பா கொடுத்தது பத்தாதுன்னு நீ ரொம்ப நல்லவளா, அழகா இருப்பியா. உன் கை சமையல் ரொம்ப ருசியா இருக்குமா. உன் கையால அடி வாங்கினா இன்னும் நல்லா இருக்குமா. அதனால நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம். என்ன கையே வாங்கினா இந்த கையாளத்தை அடி வாங்கணும், செத்தாளுக்கு இந்த கையாளத்தான் சாகணும். அடிக்க புரியா? அடி, உன் கோபம் தணிஞ்சு என் மேல ஆசை வர வரைக்கும் அடி 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 அடி. ஏன் சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? செய்வோம் இப்பவே கல்யாணம், சீக்கிரம் முடிவுக்கு வா கண்ணு. செய்வோம் இப்பவே கல்யாணம், சீக்கிரம் முடிவுக்கு வா கண்ணு. போகன் கொண்டு கொஞ்சம் மன்னிச்சு புறப்படு வேகமாக ஏமைனா. போகன் கொண்டு கொஞ்சம் மன்னிச்சு புறப்படு வேகமாக ஏமைனா. செய்வோம் இப்பவே கல்யாணம், சீக்கிரம் முடிவுக்கு வா கண்ணு. நன்மையே எனக்கு சொன்னியே, மனசுக்கு குபுகுபுதானா. என்ன சொந்தமா ஏது சூழ்ச்சியோ, சீரழிக்கிறதுன என்ன? உயிர் போகுதே உனது இசையால், உள்ளம் துடிக்குது மயிலே. வெற்றி கொடி, வீண் கவலை, வெற்றி கொடி. செய்வோம் இப்பவே கல்யாணம், சீக்கிரம் முடிவுக்கு வா கண்ணு. போகணும் பொண்ணு கொஞ்சம் மன்னிச்சு புறப்படு வேகமாக ஏமைனா. செய்வோம் இப்பவே கல்யாணம், சீக்கிரம் முடிவுக்கு வா கண்ணு. சொல்லவா, உண்மை சொல்லவா, உங்கப்ப நாணையா காலுக்கு சலங்கை கட்டுறேன். இந்த கபடமோ யாரை மயக்கவோ, என்ன பிடிக்கணும்னு தானா? பஞ்சம் தீர்க்கிறே, வாட்டி எடுக்கிறே, வாழ்க்கை எல்லாம் வீண்டானா? சிங்காரி, சிங்காரி, திட்டம் ஒண்ணு பலிக்காது. செய்வோம் இப்பவே கல்யாணம், சீக்கிரம் முடிவுக்கு வா கண்ணு. போகணும் பொண்ணு கொஞ்சம் மன்னிச்சு புறப்படு வேகமாக ஏமைனா. செய்வோம் இப்பவே கல்யாணம், சீக்கிரம் முடிவுக்கு வா கண்ணு. ஓஹோ ஹோ ஹோ ஹோ.
பாடுற, புத்திசாலிதான். அப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எங்க அப்பா ஒத்துக்கணுமே. நீ ஊன்னு சொல்லு, உங்க அப்பாவை நான் வழி கொண்டு வரேன். அது சரி, மாமனார் எங்க? அதுக்குள்ள மாமனார மலையடி வாரத்துக்கு மண்ணெடுக்க போயிருக்காரு. மண்ணெடுக்க போயிருக்காரா? சுந்தரி சுந்தரி. மாமனார் வீட்டுல கழுதியாக இருந்து அவருக்கு சேவை செஞ்சு கடன் அடைச்சிட்டு வரதட்சணை வாங்கினா கழுதையா மாறிடுவாங்கன்னு சொல்றேன். பின்ன வரதட்சணைனா சும்மாவா? கடன்னா கடன் தான். கடனும் அடைஞ்சு போச்சு, ரூபமும் மாறி போச்சு. இந்த தடவை வரதட்சணையே இல்லாம உங்க பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிறேன். கழுத மனுஷனா மாறுறேன், மாப்பிள்ளன்னு சொல்லி கழுத்தறுக்கிறது என்ன? இதுல ஏதோ குழப்பமா இருக்கு. நம்ம மூளைக்கு எதுவும் எட்டல. பொண்ணு கிட்ட கேட்க வேண்டியதுதான். ஏமா. அப்பா என்னப்பா? இத பாருங்களா, இந்த பையன் யாருன்னு தெரியுதா? எங்கேயோ எப்பவோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்ட? நான் தான் கழுத, அதாவது உங்க அப்பாவோட மாப்பிள்ள. இத பாரு, உன்னால என்னலாம் செய்ய முடியும்? எனச்சா வயிறு முட்டை சாப்பிடுவேன், தூக்கம் வந்தா நல்லா கொட்டாய விட்டு தூங்குவேன். ஆனா அது இல்லப்பா, உனக்கு என்னென்ன வேலை எல்லாம் செய்ய தெரியும்? தெரியறதுக்கு என்ன இருக்கு? கை இருக்கு, கால இருக்கு, எதை வேணாலும் செய்வேன். அப்படின்னா என் கழுத செய்யற வேலையை செய்ய அதிகமாவே செய்வேன். அது சரி, வாமா போலாம். என்னங்க என் கணவரை காப்பாத்துங்க ஐயா. ஒரு குற்றமும் செய்யாத என் கணவரை இழுத்துக்கிட்டு போறாங்க ஐயா. தாலி கட்டி முழுசா மூணு நாள் கூட ஆகலைங்க ஐயா. தோரணம் கூட இன்னும் வாடலைங்க ஐயா. ஐயா பூசின மஞ்சளோட ஈரம் கூட இன்னும் காயலைங்க ஐயா. அதுக்குள்ள இந்த கொடியவர்கள் வந்து அவரை இழுத்துக்கிட்டு போறாங்க ஐயா. ஐயா என் கணவரை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க. நீங்கள் பதற வேண்டாம், உங்கள் கணவரை நான் காப்பாற்றுகிறேன் ஐயா. நிறுத்துங்கள், இவர்களை விட்டுவிடுங்கள். யாரடா நீ? யாரிடம் பேசுகிறாய் என்று தெரியுமா? மதனபுரி நாட்டின் சேனாதிபதியுடன். யாராக இருந்தால் எனக்கு என்ன? அநியாயத்தை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். அவனை விட்டுவிடுங்கள். உனக்கு போராத காலம்தான். அவனை கைது செய்யுங்கள். என்னையே கைது செய்கிறாயா? Thank you.
ஐயா, நீங்கள் ஏன் இதில் வீணாக மாட்டிக்கொண்டீர்கள்? அதை விடுங்கள். எதற்காக இங்கே அடைத்து வைத்திருக்கிறார்கள்? அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும். எல்லாம் எங்கள் தலையெழுத்த. அவள் இந்த நாட்டு மகாராணி அல்ல, ஒரு வெறிப்பிடித்த மிருகம். ஜோடி ஜோடியாக எங்களைப் போன்ற வாலிபர்கள் கோட்டைக்குள் வருவதுதான் எங்களுக்கு தெரியும். அதன் பிறகு என்ன நடக்கிறதென்று தெரியாது. ஒருவேளை நம்மளை பிடித்து சிறையடைத்து அடிமைகளாய் அண்டை நாட்டிற்கு விற்கிறாளா? நீங்கள் ஒன்று, விஷயம் அது அல்ல. அவள் காம வெறி பிடித்த ராட்சசி. நாங்கள் கேள்விப்பட்ட வரை ஊரில் உள்ள வாலிபர்களை அனைவரையும் பிடித்துக் கொண்டு வந்து ஆனந்தமாய் கழித்து அதன் பிறகு அவர்களை கொன்று விடுவாளாம். இது எவ்வளவு தூரம் உண்மை என்று யாருக்கு தெரியும்?
யார் நீ? என் பேரு சைலு. வந்த உடனே என் பேரே கேட்டீங்களே மவராசா. பாவம், அழகான கண்ணு, நல்ல கட்டுடல், நல்ல வாலிப வயசு, ஆனா என்ன லாபம்? மவராசா, இந்த ஒரே நாள்ல சொர்க்கத்தை பாத்துருங்க. 100 ஆயுசு இருந்து அனுபவிக்க வேண்டியதை இந்த ஒரே நாள்ல அனுபவிச்சிருங்க. என்ன உளறுகிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆம்பளை சிங்கம், இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அப்படி என்றால் உங்கள் ராணி விஷக்கன்னியா? சரியா சொன்னீங்க மவராசா. அவ கூட மட்டும் நீங்க பழகுனீங்க, உங்க ஒசுறு பட்டுன்னு போயிடும். மகாராணி, மகாராணி! எதை எப்படி பார்க்கிறாய்? என் அழகைத்தானே? இல்லை, உன் கட்டழகை. அந்த பிரம்மதேவன் யாரை நினைத்துக் கொண்டு உன்னை படைத்தானோ தெரியவில்லை. அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றேனா? சந்தேகமே இல்லை. உங்கள் விழிகள் விழிகள் அல்ல, தொலைத்தெடுக்கும் அம்புகள். உங்கள் வார்த்தைகள் கட்டுக்கலையாத தேன்கூடு. நீங்கள் நடந்தால் நாட்டியம், அசைந்தால் காவியம். அப்பா, உன் வார்த்தைகளாலேயே என்னை கொள்கிறாய். இத்தனை காலத்திற்கு என் மனதிற்கு பிடித்தவன் கிடைத்துள்ளான். என்ன அதிர்ஷ்டம் செய்தேன்? அதிர்ஷ்டம் என்னுடையதுதான். உங்களை சந்திக்க முடிந்ததால் நான் ஒரு முக்கிய காரியமாக சென்று கொண்டிருக்கிறேன். என்ன அவ்வளவு முக்கிய காரியம்? ஒரு அழகியை தேடுகின்றேன். அழகியையா? நான் இருக்கும் போது இன்னொருத்தியை வரவிடுவேனா? எனக்காக இல்லை, என் உயிரிலும் மேலான நண்பனுக்காக. அவளை அழைத்து வராவிட்டால் அவன் உயிருக்கே ஆபத்து நேரிடும். விழிமூடி திறப்பதற்குள் நான் உன் முன்னிருப்பேன். முடியாது, நீ எனக்கு சொந்தமாக வேண்டும். இப்பொழுதில்லை, நான் வந்த பிறகு. கனவு உலகில் மிதந்து கொண்டு வானத்தில் பறக்கும் பறவைகள் போல, பூவும் வண்டும் போல, உயிரும் உடலும் போல, கீதமும் ராகமும் போல பிணைந்து கொள்வோம். இனிமையாக பேசுகின்றாய். உன்னை விட்டு வைப்பேனா? ஒருபோதும் விட மாட்டேன். பார்த்தாயா, பார்த்தாயா? நீ மட்டும் என் பேச்சை கேட்காத பொழுது நான் உன் பேச்சை கேட்க வேண்டுமா? விவாதம் வேண்டாம், வரமாட்டாயா? முடியாது, வரமாட்டேன். என்னை விடாவிட்டால் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன். நீ என்ன முழிப்பது? உன்னை முழிக்க வைக்கிறேன். அன்பே, வரமாட்டாயா? முடியாது, முடியாது, முடியாது! அவ்வளவு ஆணவமா? இந்த மிருகத்திற்கு உணவேதும் கொடுக்காமல் அடைத்து வையுங்கள். அதனால் அடங்குவேன் என்று நினைத்தாயா? உன் அகம்பாவத்தை அடக்காவினில் நான் பிரணய ரஞ்சனி அல்ல. இழுத்துச் செல்லுங்கள். என் தோலை உரிச்சி வருத்தல் போட்டுறேன் சுந்தரி. அப்புறம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? உங்க அப்பாவோட கண்ணை கட்டி போட்டுட்டு இங்கேயே டேரா போட்டுட்டேன். இனிமே காய நகர்த்த வேண்டியது நீதான். நீ பண்ண மோசம் தெரிஞ்சா எங்க அப்பா என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரா? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்வாரா? செய்வார், செய்வாரு, செய்வார், செய்வாரு. போச்சு, 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 போச்சு. கழுத, கழுத, கழுத! எங்க அந்த திருட்டு கழுத? எங்க அந்த ஏமாத்து பையன்? எங்க யாருப்பா? அதாமா சாப்பாட்டு ராமன் கருப்பையன். வேற எங்க இருப்பேன்? உங்க கைப்பிடிக்குள்ளதான் இருக்க மாமனாரே. என்னது? என் கைப்பிடிக்குள்ள இருக்கிறது கழுதடா, கழுத. நான் மறுபடியும் கழுதியா மாறிட்டேன் மாமனாரே. ஏன்பா மறுபடியும் வரதட்சணை வாங்கிட்டியா? உங்க பொண்ண நீங்க எனக்கு கட்டி கொடுக்கலன்னு அந்த பிரம்மதேவர் மறுபடியும் என்ன கழுதியா மாத்திட்டாரு? எவ்வளவோ பெரிய தப்பு செஞ்சிட்டான் அந்த பிரம்மதேவன். இந்த வார்த்தையை அப்பவே சொல்லியிருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. மாமனாரே, மாமனாரே, கல்யாணம் பண்ணி வை மாமனாரே. மாமனாரே, எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைங்க மாமனாரே. கண்டிப்பா பண்ணி வைக்கிறேன். எப்ப மாமனாரே? ஏண்டா எங்கிட்டயே வா, வாங்க, நல்லா வாங்க, போற திரும்பி. நிஜமாருமா? டேய், மறுபடியும் வீட்டு வாசப்படியில கால எடுத்து வச்ச உன் காலை உடைச்சிருவேன், உன் தோலை உரிச்சிருவேன், உன் மண்டைய பிளந்துருவேன். நல்லா கேட்டுக்க, இனி அவன் கூட பழகினாலும் நம்ம வீட்டுல சேர்த்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமா, வா போல, போலவா.
சுந்தரி சுந்தரி. ஐயோ, எங்க அப்பா பார்த்தாருனா உன கொன்னு போட்டுடுவாரு. உங்க அப்பா கொல்றது அப்படி இருக்கட்டும், நான் பசியிலேயே செத்துருவேன் போல இருக்கு. சாப்பிட்டு 5 நாளாச்சு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடு. அவ்வளவு பசிக்குதா? அப்படின்னா நான் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு உடனே போயிடுறியா? கண்டிப்பா சாப்பாடு போடு. சரி வா. நல்லா இருக்கு. அம்மாடியோ, ரொம்ப ருசியா இருக்கு. பல பல கோவக்கா பொரியல். அம்மா சுந்தரி, என்ன எவ்வளவு நேரமா நான் கதவு தட்டிட்டு இருக்கிறது? உன் காதுல வேலை? சாப்பிட்டு இருந்தப்பா. சாப்பிட்டு இருந்தா நான் வரம் பால்னு சொல்லணும். வாயில சாப்பாடு இருக்கும்போது எப்படிப்பா குரல் கொடுக்கிறது? ஏம்மா? என்னப்பா? இந்த பொம்மை எங்க இருந்து வந்தது? நான் செஞ்ச மாதிரி இல்லையே. நான் தான்ப்பா செஞ்சேன். உருவெல்லாம் சரியா தான் இருக்கு, பாக்கிறதுக்கு விகாரமா இல்ல. பாத்தியம்மா, நீ செஞ்ச பொம்மை ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படியே மனுஷன் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன வீட்டுக்குள்ள சேர்க்கக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் பேச்சு கொஞ்சம் கூட மதிப்பு இல்லையா? மறுபடியும் அவன் வீட்டுக்குள்ள வரட்டும், அவனை என்ன பண்ணுவான் எனக்கே தெரியாது. அழாத அழாதன்னு சொன்ன இல்ல, போய் சாப்பாடு போடு. பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. அழகரசியே, இன்னும் எவ்வளவு காலம் இந்த மௌனம்? ஒரு முறை என்னிடத்தில் உன் முத்துச் சொற்களால் உரையாட மாட்டாயா? உனக்காக என் மனம் பரிதவிக்கின்றது. நீ இங்கு வந்த பிறகுதான் நான் இவ்விடம் விட்டு செல்வேன். என் கண்ணில்ல என் பாய்ப்பிடி வருத்தப்படுற நேரம் ஆயிடுச்சு. வாப்பா வீட்டுக்கு போலாம். வா வாப்பா. என் இதயத்தை விட்டு என்னால் இருக்க முடியுமா? என் உயிரை பிரிந்து என்னால் வாழ இயலுமா? முடியாதம்மா, முடியாது. அவளையும் என்னுடன் வர சொல்லுங்க. வருவா தம்பி, கண்டிப்பா வருவா. உங்க நண்பர் போயிருக்கார் இல்லையா, நிச்சயம் அழைச்சிட்டு வருவார். நிச்சயம் வருவாளா? நிச்சயமா வருவா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆனந்தமா சந்தோஷமா தெரியணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கங்க தம்பி. உயிரை உருக்கி மனதை வருத்தி கண்ணாமூச்சி அடுகிறாய், அன்பே வரமாட்டாயா? ஓஹோ, பொன்னிலவே நீ வா.
அது சரியா வாழ்க்கை துயரமோ? பார்த்தாய இந்த ஆபரணங்களை? வங்கதேசத்து இளவரசர் உன்னை கரம் பிடிக்க வந்திருக்கிறார். இதை விட அதிர்ஷ்டம் வேற என்ன இருக்கிறது? உன் விவாகத்திற்கு நான் ஒப்புதல் அளித்து விட்டேன். புரிகிறதம்மா உன்னுடைய ஆதங்கம். ஆனால் ஒருவருக்கு மனம் கொடுத்த பிறகு இன்னொருவரை மணந்து கொள்வது நியாயமா அப்பா? போதும், நிறுத்து. என்றைக்கோ ஏதோ ஒரு புரோகிதர் கொடுத்த வரைபடத்தை பார்த்து முன்பின் தெரியாத மதன காமராஜனுக்கு மனதை கொடுத்து விட்டாயா? மனமாகியும் குரு புத்திரியை பலாத்காரம் செய்த நயவஞ்சகன், ராஜ தண்டனையிலிருந்து தப்பித்து நாடோடியாக சுற்றி திரிபவன், பிடிபட்டதும் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ராஜ துரோகி, அந்த கயவனுக்காக உன் வாழ்வை பாழாக்கப் போகிறாயா? உன் நலன் கருதிதான் இந்த விவாகத்தை முடிவு செய்தேன். இதை நீ ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். அம்மா, அழாதீர்கள் அம்மா, அழாதீர்கள், தைரியமாக இருங்கள். என்ன வேடிக்கை பார்க்கிறீர்கள்? போங்கள், போங்கள், இங்கிருந்து போங்கள். அடபிரம்மதேவா, பொம்பளைய படைச்ச நல்லா இருக்குது, ஆனா அவங்களுக்கு அப்பாவையும் படைச்சு எங்க குடிய கிடக்குறிய? எங்க மாமனார் தான் அப்படின்னா மகாராஜாவும் அப்படிதான் இருக்காரு. இளவரசி விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரே. ஆஹா, ராஜகுமாரி, என்ன சௌந்தர்யம், என்ன அழகு! கருணாகம் போல இருக்கிற அந்த கூந்தல், தாமரை இதழ் மாதிரி இருக்கிற அந்த கண்கள், வில்லு மாதிரி வளைஞ்ச அந்த புருவம், சம்பங்கி பூ மாதிரி இருக்கிற அந்த மூக்கு, மாம்பழம் மாதிரி இருக்கிற அந்த முகமும். அப்பாடி குழந்தாய், யாரையடா வர்ணித்துக் கொண்டிருக்கிறாய்? ராஜகுமாரி ரத்னாவளிய சுவாமி. ஆஹா, என்ன சௌந்தர்யம், என்ன யவ்வனம், என்ன ரூபம், இருந்தும் என்ன லாபம்! அவங்களுக்கு நாளைக்கு கட்டாய கல்யாணம் நடக்க போகுது சுவாமி. திருமணம் நாளை? எனக்கும் நடந்திருக்கும், ஆனா என் மாமனார் வீட்டுல அடி எடுத்து வச்சா காலை உடைச்சிருவேனாரு. சாமி, உங்களை என் குருதேவரா நினைச்சுக்கிறேன், எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சாமி. சாமி சாமி, என்ன வேண்டுமோ கேள் மகனே. எங்க மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுங்க, இல்ல ஒரு தந்திரம் சொல்லி கொடுங்க, இல்ல ஒரு யந்திரமாவது என்கிட்ட கொடுங்க. உங்க பேரை சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாமி. சாமி சாமி, சரி, உன் பக்திக்கு மெச்சி இரண்டு கொடுத்தே தீர வேண்டும். இதோ அரஹர மகாதேவ. இதோ இரண்டு குளிகை. சாமி, இத நான் சாப்பிடணுமா? நீ சாப்பிடக் கூடாதுடா மூடனே, உன் மாமனை சாப்பிடவை. கருப்பு குளிகையை விழுங்கினால் உனக்கு கட்டுப்படுவான், வெள்ளை குளிகையை விழுங்கினால் கட்டு விலகும். ஆஹா, தன்யநானேன் சுவாமி, தன்யநானேன். நீ நினைத்தது போல் நடக்கும், சென்று வா. மாமா, இதோ வருகிறேன், நான் வருகிறேன். ததிங்கினதோ மாமா, தலா புத்தகம் சொல்லுதா. என்ன சங்கதி?
பார்க்கணுமா? ஆமா. அப்ப கண்ணை இறுக்கி முடிக்க, பார்க்க கூடாது, நல்லா முடிக்க. எத்தகைய கொடிய சாபத்தை தந்து விட்டீர்கள் குருதேவா! இனி என் வாழ்க்கையில் ஆனந்தத்தை அனுபவிக்கும் அருகதையே இல்லையா எனக்கு? மாமனார் வீடு மாதிரி இருக்கு. கை விட்டு போகல குருதேவா, உங்க தயவால குளிக்க கை பிடிக்குள்ளே இருக்கு. அடி இப்படி ஓ இஷ்ட போலடி அடி டேய் அடி மாமா உயிரே போய்ட போல இருக்குடா. எதுக்காக சாகணும்? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா போதும். கல்யாணமா? உனக்கா? என் மகளையா? செத்தாலும் நான் பண்ண மாட்டேன், நான் போறேன். டேய் 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 கருப்பையா இங்க வாடா, என் கையை அவுத்து விடுறா, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். உனக்கு புண்ணியம் கிடைக்கும், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை. வைக்கிறியா? ஒத்துக்கை போ. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். எங்க கத்துக்கிட்டடா இந்த வித்தைய? என்ன கையால் ஆகாதவன் நினைச்சீங்களா? நான் மட்டும் நினைச்சா? பொண்ணே, உனக்கு புத்தி இருக்கா? மனுஷனை புடிச்சுக்கிட்டு பூதங்கற? அது இல்லைங்க, ஒரு சமயம் பூதமா இருக்கா, ஒரு சமயம் மனுஷனா இருக்கா, நான் என் கண்ணால பாத்தங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மந்திரம் போட்டு என் கைய அசையாம அன்ன ஆகாரம் இல்லாமல் எத்தனை நாள் அவதிப்படுவீர்கள்? இதைவிட அவள் கோரிக்கையை நிறைவேற்றி சாவதே மேல். இதுவா நீங்கள் கொடுக்கும் ஆலோசனை? நீங்கள் மனிதர்கள் தானா? உங்களுக்கு மானம் இல்லையா? ரோஷம் இல்லையா? அங்கே உங்கள் தாயும் மனைவியும் கண்ணீரை வழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே இவள் ஊத்தும் கஞ்சியை குடித்துக் கொண்டு இந்த பாதகை காலடியில் மிதிபட்டு அடிமைகளாய் வாழ விரும்புகிறீர்களா? உங்களுக்கு வெக்கமாக இல்லை? நாங்கள் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? சிற்றெரும்பு கூட்டத்தால் கூட ஒரு மதம் பிடித்த யானையை கொல்ல முடியும்.
நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த ராணியை மட்டுமல்ல இந்த உலகத்தையே உங்களால் ஆள முடியும். எங்களை நடத்தி செல்ல தலைவனே இருந்தால் எங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் இருக்கிறேன், என் பேச்சை கேட்பீர்களா? மரட்டும் சொல்கிறேன். பிழைக்க தெரியாதவனே, உன் அவஸ்தையை பார்த்தால் இரக்கத்திற்கு பதிலாக என் இதயத்தில் காதல் மலர்கிறது. இத்தனை நாட்களானாலும் உன் மனது மாறவில்லையா? நாட்கள் அல்ல, எத்தனை யுகங்கள் ஆனாலும் என் மனம் மாறாது. மாற்றுவது எப்படி என்று எனக்கு தெரியும். பார்த்தாயா, எரிகின்ற தீக்கணைகள் உன் கண்களைப் போல ஜொலிக்கின்றன. இதோ என் கரத்தை நீட்டுகின்றேன், பிடித்துக்கொள். இல்லையே அந்த எரிகின்ற தீக்கணைகளை நீ பிடிக்கும்படி செய்வேன். உன் இஷ்டம் போல் செய்து கொள், ஆனால் என் மனதை மாற்ற முடியாது. பார்க்கலாம், இந்த வினோதத்தையும் பார்த்து மகிழலாம். நடக்கட்டும். எப்படியுள்ளது? ரத்தம் கொதிக்கிறதா? மரணம் தென்படுகிறதா? உன் கண்களில் வேதனையை காண வேண்டும். எங்கே கண்களை திற காட்டு. அது என்ன, உயிர் நண்பனுடைய பிரிய சகியை தேட போகின்றாயா? என் அழகை அலட்சியம் செய்து என்னை அவமதிப்பாயா? எங்கள் ஆஸ்தானத்தில் உள்ள மல்யுத்த வீரர்களிடம் சிக்கி உன் ஒவ்வொரு எலும்பாய் முறியும் போது, உதிரம் சொட்டு சொட்டாய் வழியும் பொழுது, மரண தேவதையின் மடியில் நீ உறங்கும் போது அதை பார்த்து நான் ஆனந்தப்படுவேன். உன் வேதனையை கண்டு வேடிக்கையாய் கை கொட்டி சிரிப்பேன். இழுத்து வாருங்கள். Yeah.
வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். வேண்டாம், கொன்று விடு, கொன்று விடு. அந்த மிருகத்தை கொன்று விடு, விடாதே. என்னை கொன்று விடாதீர்கள், என்னை கொன்று விடாதீர்கள். அவனை கொல்வதில் பிரயோஜனம் இல்லை, பதிலாக உன் முதிரமா. விடாதீர்கள் அவனை. வீரகுமாரா, உங்களால் விமுக்தி கிடைத்து சுதந்திரமானோம். அந்த ராட்சசியின் மரணத்தினால் காலியான எங்கள் ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களை ஆள வேண்டும் என்று அனைவரின் தரப்பில் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து மறுக்காதீர்கள், சரி என்று சொல்லுங்கள். ஆமாம் சொல்லுங்கள், ஆமாம் சொல்லுங்கள். மன்னியுங்கள், நான் உங்களுக்கு அந்நியன். அது மட்டுமல்ல, அவசர காரியமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களிடம் மாட்டிக்கொண்டேன். நீங்கள் அனைவரும் கலந்து பேசி ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து அவரிடம் இந்த நாட்டின் பொறுப்பை ஒப்படையுங்கள். நீங்கள் எல்லோரும் சகல சௌக்கியங்களோடு சந்தோஷமாக இருங்கள். நண்பர்களே, முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. எனக்கு விடை கொடுங்கள், விடை கொடுங்கள். குலசேகரன் வாழ்க! குலசேகரன் வாழ்க! குலசேகரன் வாழ்க! அந்த மங்கள வாத்தியங்கள், என் ஆசைகளின் மரண கீதங்கள். மதனா, எந்த கணம் உங்கள் வரைபடத்தை பார்த்தேனோ அந்த கணமே உங்களுக்கு சொந்தமாகிவிட்டேன். உங்களை நேரில் பார்க்காவிட்டாலும் வேறொருவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்றும், ஆயுள் முழுக்க கண்ணியாக காத்திருப்பேன் என்றும் முடிவு செய்து கொண்டேன். அந்த பாகியம் இந்த ஜென்மத்தில் இல்லை, மறுபிறவியிலாவது உங்களுக்கு சேவை செய்கிறேன். அம்மா, கோபப்படுறாங்க, வரீங்களா? Thank you.
எத்தனை அழகு! அப்சரசை போன்ற சுந்தரி, இவளை மனைவியாக அடையாத இந்த ஜென்மம் எதற்கு? எப்படி எப்படி நடக்கும்? எவ்விதம் இத்தகைய கொடிய சாபத்துடன் எப்படி சாத்தியமாகும்? வேற்றுமங்கையைதான் அடைய முடியாது. தாலி கட்டினால் எப்படி வேற்றுமங்கையாவாள்? தாலி கட்டுகிறேன், தாலி கட்டுகிறேன், அந்த சுந்தரிக்கே தாலி கட்டுகிறேன். வெறுபாச்சா? இனி உன் சாபம் என்னை ஒன்றும் செய்யாது. மகாராஜா, மகாராஜா, யார் இங்கே? இங்கு யாரும் இல்லையா மகாராஜா? மகாராஜா, மகாராஜா, பயப்படாதீர்கள், பூதம் ஓடிவிட்டது. நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள், செல்லுங்கள். பாவம் அப்பாவி. சுவாமி, என்ன இது பயங்கர சம்பவம்? விதியின் விளையாட்டு மகாராஜா. இத்தனை பேர் இருந்தும் பாவம் அவனை காப்பாற்ற முடியவில்லை. மண்டபத்திலேயே மரணத்தை தழுவினான் மணமகன் பாவம். சுவாமி, தாங்கள் யார்? தங்கள் வரவை கண்டு பிரம்மராட்சசன் மறைந்திருப்பான். ஆம், உண்மைதான். ஆனால் மீண்டும் வருவான். அவனின் துஷ்டக்கண் இளவரசியின் மீது படிந்தது. அந்நியரின் கண்படாமல் இளவரசியை அந்த புறத்திலேயே வைத்திருப்பது நல்லது மகாராஜா. என்ன இந்த விந்தைச் செயல்? இதுவரை கேள்விப்படாத விஷயமாக இருக்கிறது. அந்த பிரம்மராட்சசன் என் மகளின் விவாகத்தை நாசமாக்கிச் சென்று விட்டான். சுவாமி, இந்த அபாயம் தீரும் வழி இல்லையா? கூறுங்கள். இருக்கலாம். கடவுள் அருள் பெற்ற ஒருவனால்தான் இந்த பயங்கரத்தை தீர்க்க முடியும். மகாராஜா, அனைத்து நாடுகளுக்கும் அழைப்பு விடுங்கள். பிரம்ம ராட்சசனை அழிக்கும் மகாவீரனுக்கே தங்கள் மகளை மணமுடித்துக் கொடுப்பதாக பிரகடனம் செய்யுங்கள். என் மகளை மட்டுமல்ல, அந்த மாவீரனுக்கு எனது ராஜ்யத்தில் சரிபாதியை தருகிறேன். அது என்னம்மா, கல்யாண தவறி போயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு வருத்தமே இல்லையே? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பாவம், அநியாயமாக மணாளன் அகால மரணம் அடைந்து விட்டானே என்ற வருத்தமே தவிர சந்தோஷப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அவன் பிரம்மராட்சசன் அல்ல, என்னை வாழ வைத்த தெய்வம். சுந்தரி, என் மனசாட்சி கூறுகிறது, நிச்சயமாக நான் மதன காமராஜனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று. அது எப்படிமா? அதுதான் தெய்வ நிர்ணயம் போலிருக்கிறது. பார், மணமேடைக்கு செல்லும் போது விஷம் அருந்தினேன், ஆனால் உயிர் போகவில்லை. பிரம்மராட்சசன் தோன்றி திருமணத்தை தடை செய்து விட்டார். அது விதியின் நிர்ணயம் தானே? கண்டிப்பாக என் மனக்கோரிக்கை நிறைவேறும். செண்டு மல்லி மாலையோ சிங்கார சோலையோ தேனுண்ட தாழையோ மணிகள் கொண்ட பானையோ செண்டு மல்லி மாலையோ சிங்கார சோலையோ தேனுண்ட தாழையோ பானையோ செண்டு மல்லி மாலையோ நிறை பெண்மையுள்ள காமன் ஒளி போன்ற நங்கை நீ கருங்குழலில் நீந்தும் மஞ்சரி கலை தந்த சுந்தரி பருள் தீர்க்கும் பருவமான் உருவே
காதல் பூங்கொடி செண்டு மல்லி மாலையோ. செம்பவளவதன மாதுளை சிரிக்கின்ற வண்ணமே இன்ப தமிழ் கனியும் செயிழை மருதாணி அன்னமே பசி தீர்க்கும் கன்னி ஓவியமே காதல் மஞ்சமே செண்டு மல்லி மாலையோ. நீங்காத ஆசை கொண்டதால் நிழல் போன்ற வாஞ்சையால் தாங்காத நெஞ்சு பொங்கவே தன்னாலே தேம்பினே சமாரனை ஏற்றுக்கொள்ளவா செண்டு மல்லி மாலையோ சிங்கார சோலையோ தேனுண்ட தாழையோ மணிகள் கொண்ட பானையோ. மகாராஜா, யாரோ ராஜகுமாரர் உங்கள் தரிசனத்திற்காக வந்திருக்கிறார். மன்னா, உரிய மரியாதைகளை செய்து உள்ளே அனுப்பு. மன்னருக்கு வணக்கங்கள். அமருங்கள் ராஜகுமாரரே. நன்றி. நான் சந்திரகிரி ராஜகுமாரன். தங்கள் பிரகடனத்தை நான் கேட்டேன். அந்த பிரம்மராட்சசனை அழித்து தங்கள் மகளை மனம் புரிந்து கொள்ள தயாராக உள்ளேன். வாலிபனே, ஏன் வீணாக உன் உயிரை பலியிட நினைக்கிறாய்? வங்கதேச இளவரசருக்கு நேர்ந்தது என்னவென்று தெரியுமல்லவா? உன் முடிவை கைவிட்டு நாட்டிற்கு திரும்பிச் செல். தாங்கள் வீணாக வருந்துகிறீர்கள் பிரபு. முகூர்த்த நாள் குறியுங்கள். மணநாள் அன்றுதானே பிரம்மராட்சசன் தோன்றி திருமணத்தை தடுக்கிறான். ஆம். அந்த பிரம்மராட்சசன் தோன்றிய மறுகணமே அவனை அழிக்கிறேன். மகாமந்திரி, இவருக்கு சகல மரியாதைகளும் செய்து விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து அப்படியே முகூர்த்தத்திற்கு நாள் குறியுங்கள். ஆகட்டும் அண்ணா, வாருங்கள். அத்தரி பாச்சா, யாரது? நீங்க மகேந்திரகிரி மந்திரி குமாரன் குலசேகரன் தானே? நீ எங்க ஆஸ்தான பண்டிதர் முத்துக்குமாரருடைய மகன் கருப்பையா தானே? ஆமாங்க. இங்க என்ன செய்கிறாய்? இங்க ரத்னகிரியில எனக்கு பொண்ணு கொடுக்க போற மாமனார் வீடு இருக்கு. நீங்க என்னங்க? எனக்கும் ரத்னகிரியில் தான் வேலை. இங்கே சிற்பி அமிர்தலிங்கம் இருக்கிறாராம், அவரை பார்த்து பேச வேண்டும். ரொம்ப நடந்தா போச்சு, அவர் தாங்க என் மாமனாரு. உண்மையாக என்றால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று அர்த்தம். என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்வாங்க. ஏங்க, இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு மூளையே இல்லங்க. ஏன்? இந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து என்ன ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. எதற்கு? நீ எதற்கும் பயப்படாதே, நான் இருக்கிறேன், வா. வேண்டாங்க, மறுபடியும் நான் உங்க கண்ணில் பட்டா என்ன கொண்டு போட்டுருவாங்க. உன் வேடத்தை மாற்றி நான் அழைத்து செல்கிறேன், வா. எனக்கு வேணாங்க, சொன்னா கேளுங்க. வேணாங்க. என்ன இது? ஏன் என்னை அடிக்கிறீர்கள்? அபச்சாரம், அபச்சாரம். அவர் என்னுடைய குருநாதர்,
வாருங்கள் குருநாதரே. ஐயா, உங்கள் சீடர் சங்கரலிங்கம் தான் தங்களுடைய விலாசத்தை கொடுத்து என்னை இங்கே அனுப்பியுள்ளார். எங்க சங்கரலிங்கம் அனுப்புறானா? தம்பி, அந்த வார்த்தையை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. தப்பா எடுத்துக்காதீங்க, தெரியாம செஞ்சுட்டேன். இந்த ஊர்ல பிரம்மராட்சசனோட அட்டூழியம் தாங்க முடியல. மக்கள் எல்லாரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருட்டா போதும், கதவை இழுத்து முடிறாங்க. அதுக்குதான். இனி வீணாக பயப்படாதீர்கள், எங்கள் குருநாதர் வந்து விட்டார் அல்லவா? குருநாதரே. நமோ நமக. வளம் பெறுவாய் மகனே. அம்மா, சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. உள்ள வாங்க தம்பி, உள்ள வாங்க. மாட்டிக்குவோம், மாட்டிக்குவோம். தம்பி, எங்க சங்கரலிங்கம் க்ஷேமமா இருக்கானா? அவருக்கு ஒரு குறையும் இல்லை. அவன் தலையெழுத்து அந்த பட்டிக்காட்டுல கிடந்து அவசப்பட்டுகிட்டு இருக்கான். அதுவே இந்த ஊர்ல இருந்தா எங்கேயோ போயிருப்பானே. ஒரு தடவை அவனை சோதனை பண்ணி பாக்கலான்னு அந்த புறத்துல இருந்து ஒரு தலைமுடிய கொண்டு வந்து கொடுத்தேன். அதை பார்த்து அவங்க உருவம் போலவே ஒரு சிற்பத்தை செதுக்கணும். யாருடைய உருவம் அது? வேற யாரு, எங்க மகாராஜாவோட பொண்ணு ரத்னவல்லி. அவர்களை நான் பார்த்தேன். இளவரசியையும் கண்டால்தான் எனது சந்தேகம் தீரும் குருதேவா. நிச்சயமா பாக்கலாம், நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம். கல்யாணம் நாளைய? மணமகளை அழைத்து வாருங்கள். வருகிறாள். பூதபதி, நேரம் நெருங்கிவிட்டது. மாங்கல்ய தரணை முடியும் வரை மனதை கட்டுப்படுத்திக்கொள். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கட்டுப்படுத்திக்கொள். யார் அவள்? எங்கோ பார்த்த மாதிரி உள்ளதே. சந்தேகமே இல்லை, அந்த பதுமை இவர்கள்தான். நிச்சயமாக இவர்களுடைய உருவம்தான். இருந்தும் என்ன பிரயோஜனம்? நேரம் மிஞ்சிவிட்டது. மதரா, உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தேன். எந்த சுந்தரியை உனக்கு மனைவியாக ஆக்கி உன்னுடைய ஆனந்தத்தை நான் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த சுந்தரிக்கு இப்பொழுது விவாகம் நடக்கிறது. என்னை மன்னித்து விடு மதரா, என்னை மன்னித்து விடு. இனி இந்த முகத்தை நான் உனக்கு காட்ட மாட்டேன் மதரா, காட்ட மாட்டேன், காட்ட மாட்டேன். நன்றிகள் பல. பிரம்மராட்சசனை அழித்து விமுக்தி அளித்தீர்கள். நான் அறிவித்தபடி எனது மகள் ரத்னவல்லியை மணந்து கொண்டு எங்களை கௌரவியுங்கள். திருமணமா? மன்னியுங்கள் மன்னா. மறுக்காதீர்கள், கொடுத்த வாக்கை தவறமாட்டோம். சரி, தாங்கள் என்னை கட்டாயப்படுத்துவதால் தங்கள் பேச்சை தட்ட முடியவில்லை. ஆனால் எங்கள் குல வழக்கத்தின்படி இந்த வாளை மணமகனாக நினைத்து மாலை போட்டு மணப்பெண் கழுத்தில் பிராமண பெண்களால் மாங்கல்யத்தை கட்ட வைக்க வேண்டும். உங்களுக்கு சம்மதம்தானே? தங்கள் குல வழக்கம் விசித்திரமாக இருக்கிறதே. சரி, தங்கள் இஷ்டப்படியே ஆகட்டும். சந்தோஷம். மகாமந்திரி. மதனா. குலசேகரா, உன்னை விடமாட்டேன். என் பாதையில் குறுக்கே வந்தாய், என் ஆனந்தத்திற்கு தடையாக நின்றாய். என் திருமகளை நீ மணந்து கொண்டாயே, உன் மனைவி மந்தாரவல்லியுடன் நீ எப்படி வாழ்கிறாய் என்று பார்க்கிறேன். அவள் கற்பை சூறையாடாவிட்டால் என் பெயர் பூதபதியே அல்ல. Thank you.
உங்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. சொல்லட்டுமா? சொல்கிறேன், வாருங்கள். அப்படி உட்காருங்கள். கேளுங்கள். அன்றொரு காலத்தில் அவந்தி என்கிற ஒரு நாடு. அந்த நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கும் மகாராஜாவிற்கு இரண்டு மகன்கள். அதில் இளையவனின் பெயர் ஜெகதேக வீரன். கண்ணால பார்த்தோம் என்ன பூதம்னு சொல்றீங்களா? பூதத்தோட பேரை சொல்லி என் முதுக புண்ணாக்கிட்டீங்க பாருங்க. ஆமாப்பா, என்ன மன்னிச்சுட்டு தப்பா எடுத்துக்காத. என்ன மன்னிக்கிறது? இதுக்கு நஷ்டா, உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நீ புத்திசாலிதான். ஏமா, என்ன சொல்றான்னு கேட்டியா? என்ன? ஓஹோ, சரி, ஊர் பெரியவங்க கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா செய்யுங்க. எங்க மாமனாரு ரொம்ப நல்ல மாமனாரு. அவ்வளவு ஒழுக்கமும் அன்பும் பண்பும் அறிவும் ஆற்றலும் இருக்கும் ஒருவன் அந்த பெண்ணுக்கு கணவனாக கிடைப்பது அவளுடைய அதிர்ஷ்டம் இல்லையா? அதோ பொழுது விடிந்து விட்டது, வருகிறேன். ஆகட்டும். இளவரசர் நிரபராதி, களங்கம் இல்லாதவர். பிடிவாதத்துடன் நான் தான் அவரை நேசித்தேன். ஆனால் பாவம், அவருக்கு நான் சகோதரிக்கு சமம் என்று சொன்னார். பொறுக்க முடியாத அவமானத்தால் உன்னை அழித்தே தீருவேன் என்று சபதம் செய்தேன். ஆனால் பழி தீர்க்கத்தான் வேண்டும் என்று நினைத்தேனே தவிர பரிணாமத்தை நினைக்கவில்லை. பலனாக தாங்க முடியாத பரிதாபம், இதயத்தை சுட்டெரிக்கும் பச்சாதாபம். உறக்கம் தூரமானது, உணவு விஷமானது, வாழ்க்கையே பாரமானது. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவிக்கு மன்னிப்பு இல்லை. இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை. வாழ்ந்தாலும் செத்ததற்கு சமம்தான். இனி எவர் முகத்திலும் முழிக்க முடியாது, என்னால் முழிக்க முடியாது. கனகவல்லி, கனகவல்லி! இதுவரை ஜெகதேக வீரன், குலேபகாவளி, கற்புக்கரசி, மங்கம்மா சபதம், குருவை மிஞ்சிய சிஷ்யன் ஆகிய கதைகளை கூறினேன். இன்று இரவு இவை அனைத்தையும் மிஞ்சிய கதையை கூறவா? இத்தனை நாளாக தாங்கள் கூறிய கட்டுக்கதைகள் எல்லாம் போதும். உண்மை கதையை கூறுகிறீர்களா? என்றால்? என்றால் உங்கள் கதையை கூற சொல்கிறேன். தாயே, நம் விவாகம் விவாகம் அல்ல. இந்த சந்தேகம் எனக்கு அன்றே தோன்றியது, இன்று நிரூபணமாகிவிட்டது. எதற்காக இந்த நாடகம் ஆடுகிறீர்கள்? என் அருமை நண்பருக்காக இந்நாடகத்தை ஆட வேண்டியதாக போய்விட்டது. அவர் ஒரு பதுமையை பார்த்தார். அந்த அழகில் திக்கு முக்கிய அவர் தன்னையே மறந்துவிட்டார். அந்த சிற்பச் சுந்தரி உயிர் பெற்று தன் காதலியானாரை தவிர என் நண்பன் நிஜ உலகத்திற்கு திரும்ப முடியாது. அந்த பதுமை வேறு யாருடையதோ அல்ல, உங்களுடையதுதான். நீங்கள் வர வேண்டும். என் நண்பனை காப்பாற்ற வேண்டும். மகேந்திரகிரி சாம்ராஜ்யத்தின் வாரிசை காப்பாற்ற வேண்டும். மகேந்திரகிரி என்றால் உங்கள் நண்பர் மதன காமராஜன். மதன காமராஜனா? தாங்கள் வந்து அவருக்கு பிராணதானம் செய்ய வேண்டும். நீங்கள் தான் எனக்கு பிராணதானம் செய்தீர்கள். என் வாழ்க்கையில் அவரை தவிர வேறொருவரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று முடிவு செய்தேன். உண்மையாகவா? என் தந்தையின் பிடிவாதத்தால் இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தேன். விஷம் அருந்தினேன், உயிர் போகவில்லை. அந்த கடவுள் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டார் என்று நம்பினேன், அது வீண் போகவில்லை.
வாளுக்கு மாலை சூட்டி பிராமண பெண்ணை மாங்கல்யம் கட்ட சொன்ன போதே நினைத்தேன் அதில் மர்மம் உள்ளதென்று. இந்த பள்ளியறையில் தாங்கள் தவறாக நடந்து கொண்டிருந்தால் அக்கணமே என் உயிரை விட்டுவிட நினைத்தேன். ஆனால் கண்ணியமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள். அது எனக்கு தைரியத்தை கொடுத்தது. என் கனவு நிறைவேறியது. ஆஹா, அங்கே என் நண்பர் தங்களுக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே தாங்கள் அவருக்காக துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சேர்த்து வைக்க நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் முயற்சியை வெற்றியாக மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் அம்மா. நான் தன்யனானேன். இனி தாமதம் வேண்டாம். உடனடியாக புறப்படுங்கள். ஆகட்டும், உடனே புறப்படுவோம். உங்கள் உதவியை என்றுமே மறக்க மாட்டேன். செண்டு மல்லி மாலையோ சிங்கார சோலையோ தேனுண்ட தாழையோ மணிகள் கொண்ட பானையோ செண்டு மல்லி மாலையோ. சீக்கிரா மதனா, குலசீக்கிரா, பார்த்தாயா? இவளை பார்த்தாயா? உயிரில்லா பதுமை என்றாய், நிர்ஜீவ சிலை என்று கூறினாய். பார், என் அருகில் வந்தாள், என்னுடன் ஆடினாள், பாடினாள். இப்போது என்ன சொல்கிறாய்? ஒப்புக்கொள்கிறேன் இளவரசி, தவறு என்னுடையதுதான். உங்கள் பதுமை சுந்தரி உங்களுக்காக உயிர் பெற்று உங்களுடைய கனவுகளை நினைவாக்க உங்கள் முன் தோன்றினாள். இதயராணியே, இனி என்னை பிரிந்து செல்ல மாட்டாய் அல்லவா? என்னுடனேயே இருப்பாய் அல்லவா? இந்த அபலை பெண்ணிற்கு இனி நீங்கள்தான் எல்லாம். இளவரசி, ராஜகுமாரி களைப்பாக இருக்கிறார்கள், சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், வா போகலாம்.
பவானி, அங்க பாத்தியா, இளவரசரும் இளவரசியோட ஜோடி பொருத்தம் அற்புதமா இருக்குல்ல. இருந்து என்ன பிரயோஜனம், அந்த ராஜகுமாரனுக்கு பாவம் மூணு கண்டம் இருக்கு. கடற்கரையில அவங்க ரெண்டு பேரும் கூடாரத்துக்குள்ள இருக்கும் போது வெள்ளம் வந்து கூடாரத்தோட அடிச்சுக்கிட்டு போய் இறந்து போயிடுவாங்க. அது தவறி போச்சுனா? அந்த கொடுமையை ஏன் கேக்குற, ஒரு மந்திரவாதி விஷத்தை கொடுக்க அத சொந்த மனைவி கையாலேயே குடிச்சு இறந்து போயிடுவாரு. அது கூட தவறி போச்சுனா? ஆனந்தமா நாட்டை ஆட்சி செய்து நீடூழி வாழ்வாங்க. நாம பேசிட்டு இருக்கிறதுல அந்த மந்திரகுமாரர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாம சொன்ன இந்த ரகசியங்களை வேற யாருக்கையாவது சொன்னாருன்னா அந்த நிமிஷமே தலை வெடிச்சு இறந்து போயிடுவாரு. அப்படியா? முடியாதுன்னா முடியாது. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப என் பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறியா? இல்லன்னா இங்கேயே கிடப்பேன்னு நினைச்சீங்களா? கஷ்டப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டியே என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? பொண்ணை பத்தவரா இருந்தாலும் டேய், அவ என் உயிருக்கு சமண்டா. சின்ன வயசுலயே தாய எழுந்த பொண்ணு நான் இந்த கையில தூக்கி வளர்த்தண்டா. மாமனார, நான் உங்க மாப்பிள்ள டேகின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லனா உங்க பொண்ணை உங்க வீட்டோடய வச்சுக்க நான் வரேன். எனக்கு எனக்கு விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எங்க இருப்பீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். என்னைய கூட்டிட்டு போங்க. அந்த வார்த்தைய சொல்லுவியா மாட்டியான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, இவன் உன்னை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறான்னு நினைச்சம்மா. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதை விட எனக்கு வேற என்னமா வேணும்? மாமனாரே, நீங்க எங்க ரெண்டு பேரையும் மனசார வாழ்த்தி அனுப்புங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். மாமனார் ரொம்ப நல்லவரே. மாமா, அன்பே, நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன்னை போன்ற அழகியை மனைவியாக கிடைக்க பெற்றது நான் செய்த பாக்கியம். அதிர்ஷ்டம் உங்களது மட்டும்தானா? உங்களை போன்ற முற்போக்கு எண்ணம் கொண்டவர் எனக்கு கணவராக கிடைத்தது நான் செய்த அதிர்ஷ்டம். ஆஹா. அன்பே, ஆனந்தத்தில் எவ்வளவு சுகம் உள்ளது! இந்த பூ உலகையே மெய்மறக்க செய்து விடுகிறது அல்லவா? உண்மைதான். கோரிக்கைகள் நிறைவேறுவதும் முயற்சிகள் வெற்றி அடைவதும் மனதுக்கு பிடித்தவனையே மணந்து கொள்வதும் அதிர்ஷ்டசாலிகளுக்கே தவிர அந்நியர்களுக்கு இல்லை. நண்பா, மதனா, எழுந்துவிடு, எழுந்துவிடு மதனா, மதனா, எழுந்துவிடு மதனா, வந்துவிடு, வந்துவிடு மதனா, வந்துவிடு. பவானி, குலசேகரா, என்ன இது ஆச்சரியம்! மரம் எவ்வாறு திடீரென்று விழுந்தது? எங்கள் மீது விழுந்திருந்தால் உயிர் மிஞ்சி இருக்காது. எவ்வளவு பெரிய ஆபத்தை தவிர்த்து விட்டீர்கள். எங்கள் தம்பதியருக்கு பிராணதானம் செய்தீர்கள். இதில் நான் செய்தது ஒன்றுமில்லை அம்மா. எல்லாம் தாய் பவானி கருணை. கண்டம் தப்பியது. குலசேகரா, யார் அவர்கள்? நம் படை வீரர்கள்தான் இளவரசே. குலசேகரா, உண்மை தெரிந்துவிட்டது. தந்தை மன்னித்து விட்டார். உடனே அரண்மனைக்கு வரச் சொல்லி அழைப்பு விடுத்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி சேனாபதி. நாங்கள் வருகிறோம் என்று மன்னருக்கு தெரிவியுங்கள். அம்மா, நீங்கள் செல்வது அந்த புறத்திற்கு தானே? ஆமா. ஏன்? ஒன்றுமில்லை. மந்திரி மகன் குலசேகரனை புலி காயப்படுத்தியதால் அனுமப்பக்குகையில் சேர்த்திருக்கிறேன். உயிர் போகும் ஆபத்தில் இருக்கிறான். மனைவியின் பெயரையே உச்சரிக்கின்றான். அவர்களை பார்க்காவிட்டால் உயிர் நிலைக்காது போல இருக்கிறது. இதை சொல்வதற்காகத்தான் வந்தேன். ஆனால் நான் அவசர காரியமாக செல்கிறேன். தயவு செய்து இவ்விஷயத்தை அவர் மனைவியிடம் கூறுகிறீர்களா? ஐயோ, அப்படியா? உடனே போய் சொல்றேன். காலம் கடந்து சென்றால் ஆபத்து என்று கூறுங்கள் அம்மா. உண்மையாவா? ஐயோ, எங்கடி, எங்க இருக்கிறார், எங்க இருக்கிறார் என்று சொல். அனுமப்பா குகையில் அம்மா.
அனுமப்பா குகையிலா, சுவாமி, சுவாமி! தாங்கள்யா, என் பதி எங்கே? நான் தான். இனி இந்த பூதபதிதான் உன் பதி. மந்தாரவல்லி, பதிக்காக பரிதவித்து போகிறாய் அல்லவா? உன் பதி என் பிராணேஸ்வரியின் ஆலிங்கனத்தில் மூழ்கி இருக்கிறார். நீ என்னை ஆலிங்கனம் செய்து கொள்வா? விலகி போ துஷ்டனே, என்னை நெருங்காதே. மந்தாரவல்லி, உண்மையிலேயே நீ ஒரு அலங்காரவல்லி. உன் வாலிபம் வீணாக தேய்ந்து கொண்டிருக்கிறது. உன் மீது கருணை கொண்டு அழைக்கிறேன், வா, என் கனவுகளை நிஜமாக்கு. வா மந்தாரவல்லி. ஓட வாயே! ஒரு குலமகளிடம் இப்படியா பேசுவது? உனக்கு வெட்கமாக இல்லை? என்ன சொன்னாய் சுந்தரி? புலிவாயில் மாட்டினாய், இனி தப்பிக்க முடியாது. அந்த கடவுளை நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. சொல்வதை கேள் மந்தாரவல்லி. வா மந்தாரவல்லி. புலிவாதம் பிடிக்காது. வேண்டாம், பிடிக்காதே சொன்னால் கேள். அம்மா, அம்மா, என்ன செய்வாயடா? Thank you.
கண்டதோ பொன்மலை தென்றல் பூங்காவில் நின்றாடும் தோகை கண்டதோ பொன்மலை தென்றல் பூங்காவில் நின்றாடும் தோகை காவிய கோயில் கண்டுண்ட காதல் கலை தொண்டு செய்யும் அலைக்கடலே இதயமும் கொஞ்ச இளநகை சிந்த முதுமலை தந்த மணித்திடலே சிற்பங்கள் வாழ்நாளே சித்திக்கும் தேம்பாலே சிறந்த எழுப்பு தென்றல் பூங்காவில் நின்றாடும் தோகை கண்டதோ பொன்மலை தென்றல் பூங்காவில் நின்றாடும் தோகை வஞ்சியர் சூழ்ந்த வருகை பாடும் பைங்கொடி கரும்பை தேடும் கொஞ்சுதல் போன்ற கோபமாய் பேசும் கோபமும் தோன்ற கொஞ்சவும் செய்யும் காட்சி பூவையர் கண்காட்சி புதிகை மலை மாட்சி தென்றல் பூங்காவில் குலசேகரா, நீயும் அனுபவிக்காமல் என்னையும் அனுபவிக்க விடாமல் இந்த மதன காமராஜனுக்கு தரை வார்த்து கொடுத்து விட்டாயே. மதனா, நீ மட்டும் எப்படி சுகத்தை அனுபவிக்கிறாய் என்று பார்க்கிறேன். உன் உயிரை எடுக்கிறேன். என்ன நேர்ந்தது? என்ன வேதனை உனக்கு? ஒன்றுமில்லை, வயிற்று வலி, வயிற்று வலி, வயிற்று வலி. அமைதியாக இருக்கிறது என்று நினைத்தால் கடல் கொந்தளித்து பாய்ந்து வந்துள்ளதே. நம் கூடாரத்தில் இருந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? சரியான சமயத்திற்கு இவருக்கு வயிற்று வலி வந்து நம் உயிர்களை காப்பாற்றியது. இப்போது எப்படி உள்ளது? வலி போய்விட்டது அம்மா, வந்த வழியாகவே போய்விட்டது. வழியில் நேர்கின்ற இந்த விபத்துக்களை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஒன்றும் பயப்படாதே அம்மா, நாம் நெருங்கிவிட்டோம். அதோ கோட்டை. அவர் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டார். நம்ப மாட்டேன். ஆம் தாயே, என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை தெரியுமா? இருந்தும் இது நிஜம். இருவரும் தம்பதிகளாக நகரத்திற்குள் பிரவேசம் செய்யப் போகிறார்கள். அவளுக்கு பிறக்கும் வாரிசுக்கு தான் நாட்டை ஆளும் அதிகாரம். தேவி, என்ன
இந்த துர்வார்த்தையை கூறியதற்காக என்னை மன்னித்து விடுத்தாயே. நான் வருகிறேன். ஐயா, புயலை வீச செய்து புறப்பட்டு விட்டீர்களா? அவர் என்றைக்காவது திரும்பி வருவார், என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நிராதரவாக விட்டுவிட்டால் ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது. அவருடைய அன்பிற்காக எத்தனை ஜென்மம் ஆனாலும் காத்திருப்பேன். ஆனால் என்னை மறந்து விட்டால் மடிவதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. அம்மா, வருத்தப்படாதீர்கள். அம்மா வருத்தப்படாதீர்கள். உங்கள் கணவர் அவள் வசம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எதை செய்ய சொன்னாலும் செய்வேன். வசீகரண பஸ்மத்தை உபயோகிக்க வேண்டும். வசீகரண பஸ்மமா? எங்கு கிடைக்கும்? நான் தருகிறேன் அம்மா. இதோ உங்கள் மீது உள்ள அக்கறையால் தருகிறேன். இதை பாலில் கலந்து உங்கள் கணவரை பருக செய்யுங்கள். அருந்திய பின் தவறாமல் மண்டபத்திற்கு வந்து விடுங்கள். உங்கள் சௌபாக்கியத்திற்காக சாந்தி பூஜை செய்து உங்கள் கைகளில் ரட்சை கட்டுகிறேன். அதன் பிறகு உன் கணவர் வேற்று மங்கையை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். வருகிறேன் சுவாமி. மனம் போல் மாங்கல்யம் நிலைக்கட்டும். சென்று வாருங்கள். குமாரா, தந்தையே. மதனா, மதனா, எவ்வளவு நாட்களாகிவிட்டது உனை கண்டு. நியாயத்திற்காக உனக்கு அநியாயம் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு மகனே. தந்தையே, நடந்ததை எண்ணி வருந்தாதீர்கள். அது விதி நடத்திய விளையாட்டு. இந்த ஆனந்தமான சமயத்தில் அதை பற்றி நினைக்காதீர்கள். எனது மருமகள்களை காண இரண்டு கண்கள் போதவில்லை. குலசேகரா, இவை அனைத்தும் உன் தயவால் தான். உன்னால் தான் என் மகனை மீண்டும் பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது. நீ எங்களுக்கு செய்த உதவி ஈடு இணையற்றது. இதில் உதவி என்ன இருக்கிறது பிரபு? இது என்னுடைய கடமை. அதைத்தான் நான் செய்தேன். உன் விசுவாசத்தால் உன் வம்சத்திற்கு மேலும் பெருமை சேர்த்து விட்டாய். இன்றைய தினம் சுபதினம். பிரயாணம் செய்த களைப்பில் இருப்பீர்கள். சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். போ மதனா, அழைத்துச் செல். வா மகாமந்திரி. என்ன மாமிலை தோரணங்கள், மலர் அலங்காரங்கள், இதெல்லாமே நமக்காக தானா? இந்த கருப்பையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட வராங்கிறதுனாலயா பாத்தியா நமக்கு கிடைச்ச வரவேற்பே? ஐயா, என்னம்மா என்னங்க விசேஷம்? ஊரெல்லாம் ஒரே அமக்கலமா இருக்கு. நமக்காக தான். சும்மா ஐயா, என்ன இது ஆச்சரியமா கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா, அன்னைக்கு நாட்டை விட்டு போன இளவரசரும் மந்திரிக்குமாரரும் இன்னைக்கு சேமமா திரும்பி வர்றாங்கம்மா. அவர் வந்து விட்டாரா? நலமாக திரும்பி விட்டாரா? அதுக்காகத்தானே இந்த கோலாகலம் எல்லாம். அம்மா பவானி, தாயே, ஜெகத் ஜனனி, என் மாங்கல்யத்தை காப்பாற்றி விட்டாய். என் கணவருக்கு ஒரு குறையும் இன்றி நாடு பிரவேசிக்க செய்தாய்.
என்னே உன் கருணை, என் மீது அருள் புரிந்தாய தாயே. நீ கருணையின் வடிவம் அம்மா, நீ கருணையின் வடிவம். மோகனா, தாகம் பொறுங்கள், பால் குடிக்கிறேன். உங்கள் வசமில் இருக்க வேண்டும் என்றால் வசீகரண பஸ்மத்தை உபயோகிக்க வேண்டும். அதன் பிறகு உன் கணவர் வேற்றுமங்கையை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். மோகனா, எவ்வளவு நாட்களுக்கு பிறகு உன் கையால் அருந்தும் பாக்கியம் பெற்றேன். நீ விஷத்தை கொடுத்தாலும் அது அமிர்தமாக எனக்கு ருசிக்கும். அற்புதம், எவ்வளவு சுகமாக இருக்கிறது. உறக்கம் வருகிறது. வந்துவிட்டாயா தாயே? மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காக தான் காத்துக் கொண்டிருந்தேன். உங்கள் கணவர் வந்துவிட்டாரா? அவளையும் அழைத்து வந்தான் அல்லவா? நான் கொடுத்த மருந்தை கொடுத்து விட்டீர்களா? கொடுத்தேன். கொடுத்து விட்டாயா? சுகமாக உறங்குகிறான் அல்லவா? இனி ரட்சையை கட்டுகிறேன். வாமா உட்கார். யோசிக்காதே, உட்காரம்மா. இதோ ரட்சை. எங்கே உன் கரத்தை நீட்டு. இந்த மென்மையான கரத்தால் உன் பதிக்கு என்ன கொடுத்தாய் தெரியுமா? வசீகரண சூரணம் அல்ல, உயிரை பறிக்கும் விஷம். துரோகி, மாயவேடு போட்டு என் மாங்கல்யத்தை பறிக்க நினைக்கிறாயா சுவாமி? ஏய், எங்கே செல்கிறாய்? உன் பதி மடிந்தால் என்ன, நான் இருக்கிறேன். உனக்கு சொர்க்க சுகத்தை கொடுத்து ஆனந்த சாம்ராஜ்யத்திற்கு ராணியாக்குகிறேன். வா. கிட்டே வராதே, என்னை தொட்டால் உன் உயிரை எடுப்பேன். செய். உன் இரு கரங்களால் என்னை இருக்க அணைத்து என் மூச்சை திணறடிக்க செய்து என் உயிரை பறித்துக் கொள்ளும். நங்கை என்பதால் தானே வஞ்சித்தாய்? இல்லை, நங்கை என்பதால் தான் உன் மீது காதல்,
மோகம் வா. பூதபதி, நண்பரின் மீது விஷப் பிரயோகமா? அம்மா, அம்மா, எரிகிறது, நெஞ்சு எரிகிறது, சகிக்க இயலவில்லை. மதனா, 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 உயிர் நண்பரே, என்ன கொடுமை நடந்து விட்டது! அதற்குள் உன் ஆயுள் முடிந்து விட்டதா மதனா? எல்லாம் பாழாகிவிட்டது. என் ஆசைகள், கனவுகள் எல்லாம் பாழாகிவிட்டது. நான் இருந்தும் உன்னை காப்பாற்ற முடியவில்லையே மதனா. என்னை மன்னித்து விடு மதனா. சுவாமி, அம்மா, எல்லாம் முடிந்து விட்டது அம்மா. என் நண்பன் மதன காமராஜன் இனி நமக்கு இல்லை அம்மா. சுவாமி, பேசுங்கள் சுவாமி. அக்கா, அக்கா, இருவரும் ஒரே சமயத்தில் என்னை விட்டு சென்றீர்களா? பதில் கூறுங்கள் சுவாமி. ஏன் என் வாழ்க்கையை இருட்டாக்கி விட்டு சென்றீர்கள்? நானும் உங்களுடனே வருகிறேன். அம்மா, வேண்டாம் அம்மா, வேண்டாம். அந்த கோலத்தை செய்யாதீர்கள் அம்மா.
மதனா, மதனா, மகனே, மதனா, 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 முருகா, என் குல விளக்கை அணைத்து விட்டாயா மதனா? என்ன இந்த துர்சம்பவம்? கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் அகால மரணம் அடைந்தார்கள். குலசேகரா, எவ்வாறு நிகழ்ந்தது இந்த கோரம்? யார் செய்தார்கள் இக்கொடுமையை? என்னவென்று சொல்வேன் தந்தையே, எல்லாம் விதியின் விளையாட்டு. சபாஷ் குலசேகரா, சபாஷ். அற்புதமான பதில், தப்பித்துக் கொள்வதற்காக. பிரபு, இந்த துஷ்டன் தான் பிரபு. நடந்த எல்லாவற்றிற்கும் காரணம் இவன் தான் பிரபு, இவன் தான். குலசேகரா, செய்த மகா பாபம் போதாதென்று பொய் பேசுகிறாயா? நண்பனுக்கே துரோகம், என்ன கொடுமையை செய்து விட்டாயடா? உயிருக்கும் மேலான அருமை நண்பனையும் அவனது மனைவியையும் சேர்த்து கொன்று விட்டாயே! மதனா, மதனா, ஐயோ மதனா, எத்தகைய ஈனமான மரணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது விதி! மதனா, துரோகி, நரகத்திற்கே சென்றாலும் நீ செய்த பாபம் தீருமா? நாட்டை ஆள ஆசைப்பட்டு மங்கை மீது மோகம் கொண்டு எவ்வளவு கொடுமைகளை செய்து விட்டாயடா மகாபாவி! மகாராஜா, இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. இந்த ரத்னவல்லியை அக்னி சாட்சியாக இவன் திருமணம் செய்து கொண்டான். அந்த திருமணம் திருமணமே அல்ல பிரபு, இளவரசருக்காக. இளவரசருக்காக? இளவரசருக்காக படுக்கை அறையில் நீங்கள் இருவரும் 12 ராத்திரிகள் இருந்தீர்களே! உமாதா சாட்சியாக, அந்த அறையில் நாங்கள் இருவரும் தாயும் மகனும் போல்தான் இருந்தோம். சபாஷ் குலசேகரா, சபாஷ். வாலிப வயதில் தனிமையில் ரம்யமான படுக்கை அறையில் கணவன் மனைவியாக நிர்ணயிக்கப்பட்ட நீங்கள் இருவரும் பக்தி கதைகளையா பேசினீர்கள்? குலசேகரா, யார் செய்தார்கள் இந்த கொலைகளை? தந்தையே, நீ ஒரு மந்திரி மகன் என்பதை மறந்துவிடு. மன்னர்தான் கண்கண்ட தெய்வம். இப்போது அவர் முன் நிற்கிறாய். அந்த புறத்திற்குள், அதுவும் இந்த படுக்கை அறைக்குள் அர்த்தராத்திரியில் வர வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொல். அதை என்னால் சொல்ல முடியாது. பாவம், எப்படி சொல்ல முடியும்? இளவரசியை ஏமாற்றி ஒன்றுமறியாத இளவரசனை தன் வசமாக்கி விஷம் கொடுத்தான். தடையாக வந்த மோகனவல்லியை தன் வாளுக்கு பலியாக்கினான். இனி இந்த மகேந்திரகிரி சாம்ராஜ்யத்தின் வாரிசு தன் கள்ளக்காதலி ரத்தனவல்லிதான். சீ, மூடு வாயை, இல்லையெனில் உன் நாவை துண்டித்து விடுவேன். முதலில் கேட்டதற்கு பதில் சொல். எதற்காக இந்த அறைக்குள் வந்தாய்? என் உயிரிலும் மேலான என் அருமை நண்பர் இளவரசர் மதன காமராஜரை காப்பாற்றுவதற்காக வந்தேன் பிரபு. இளவரசரை காப்பாற்றுவதற்கா? அவருக்கு என்ன ஆபத்து இருக்கிறது? இந்த அறையில் அவர் உயிருக்கு ஆபத்துள்ளது என்று நான் முன்பே அறிவேன். ஆம், ஒன்றல்ல, மூன்று கண்டங்கள். இரண்டை தவிர்த்து விட்டேன். மூன்றாவது கண்டமாக என் அருமை நண்பனை இந்த கொடியவனை விழுங்கிவிட்டான் பிரபு. இரண்டு கண்டங்கள் தவிர்க்க செய்தாயா? அவனுக்கு மூன்று கண்டம் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? மறைந்த உன் அன்னையின் மீது ஆணையிட்டு உண்மையை சொல். வரப்போகும் கண்டங்கள் உனக்கு எவ்வாறு தெரியும்? சொல்கிறேன். உடல்கள் வேறானாலும் உயிர் மட்டும் ஒன்றுதான். என் நண்பன் உயிர் போன பிறகு நான் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கேளுங்கள், இப்பரம ரகசியத்தை பறவை தம்பதியர்கள். என்ன இந்த ஆச்சரியம்? ஆச்சரியம் இல்லை பிரபு, பொய் சொல்லியதற்கான தண்டனை. தலை வெடித்து இறந்து விட்டான். அம்மா, நான் உன்னை நம்பினேன். நீயே கதை என்று உன்னை பூஜை செய்துள்ளேன். வரம் கொடுத்த நீயே என் மஞ்சள் குங்குமத்தை அழிக்கலாமா? அம்மா, தாயே ஜெகத் ஜனனி, என் வேதனை உனக்கு புரியவில்லையா? பூவும் பொட்டும் இழந்த நான் உயிர் வாழ்ந்து இனி என்ன பிரயோஜனம்? என்னையும் உன்னிடம் அழைத்துக் கொள். அழைத்துக் கொள், அழைத்துக் கொள், அழைத்துக் கொள். மந்தாரவல்லி, நீ ஆத்திரப்படாதே. எந்த கரங்களால் நீ என்னை பூஜை செய்தாயோ அந்த கரங்கள் அமிர்தத்தை வழங்கும். அந்த கரங்களால் தொட்டவுடன் பட்டுப்போன மரமும் பூ பூக்கும். சுமங்கலியாய் நீடோடி வாழ்க. ஆஹ்!
என்ன இது? நான் உயிர் பிழைத்தேனா? நான் இன்னும் மரிக்கவில்லையா? உன் மனைவியின் கைராசியால் உனக்கு மறுவாழ்வு கிடைத்தது குலசேகரா. வள்ளி, என்னை ஏன் பிழைக்கச் செய்தாய்? என் நண்பனுக்கு இல்லாத வாழ்க்கை எனக்கு மட்டும் எதற்கு? என்னால் நடைப்பிணமாய் வாழ முடியாது வள்ளி, வாழ முடியாது. அம்மா, உன் அமிர்த கரங்களால் இளவரசர் தம்பதிகளுக்கும் மறுவாழ்வு கொடம்மா. அம்மா, என் பிள்ளையை காப்பாற்றி என் வம்சத்தை நிலைநாட்டம்மா. அக்கா, எனக்கு பதிவிக்ஷை போட மாட்டீர்களா? வள்ளி, சுவாமி, என்னை ஆசீர்வதியுங்கள். நீ எனக்கு மருமகள் இல்லை, எங்கள் குலதெய்வம் அம்மா குலதெய்வம். அம்மா பவானி, மகனா, குலசேகர மகனா, குமாரா, தந்தையே, அம்மா, நீ மகேந்திரகிரி சாம்ராஜ்யத்தை காத்த பாக்ய தேவதை. உன்னை போன்ற உத்தமிகள் இருப்பதால் தான் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கிறது. எங்கே அந்த அயோக்கியன்? எங்கே? இன்னும் எங்க பிரபு? இடி விழுந்த அந்த பூதபதி பஞ்சபூதங்களோட கலந்துட்டான். பரமேஸ்வரன் அவனுக்கு தகுந்த தண்டனை அளித்து விட்டான். மகாமந்திரி, பிரபு, இந்த சந்தோஷமான நேரத்தில் என் கோரிக்கை ஒன்றுதான். இந்த நாட்டின் பொறுப்பை நம் பிள்ளைகளிடம் ஒப்படைத்து விட்டு நாம் ஓய்வெடுப்போம். பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பிரபு, மகேந்திரகிரி பேரரசர் திருநிறை செல்வன் மதன காமராஜன் அவர்கள்!